वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीतकिरण श्री श्रीनिवासात् गुरोर्लब्ध श्रीधर चक्र लांछन विधि रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तम गुरुकरुणावाप्तचक्रांकभाष्यं वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारं श्रीवागीशात्तुरीयं षटरिपियतिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्री तुरगवदन पादु संतत परिचरण मात्र परमार्थः जयतु श्रीमान अभिनव रंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विथुन्वते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुति स्मृति सूत्राणाम् अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्भुताक्लिष्टज्ञानवैराग्यराशये नाथाय मुनये गाथ भगवद्भक्तिसिन्धवे मातापितायुवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नाम् कमप्याद्यं गुरुं वन्दे कमलाग्रहमेथिनं प्रवक्ता छन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं द्रव श्लोक में माता पिता युवते स्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्व कुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நியமேன என்பதாகவும் எதேவ என்று ஏவகாரத்தினாலும், ஏவகாரத்தை சம்ஸ்கிருதத்தில் அவதாரணம் என்று சொல்லுவார்கள். அவதாரணம், அவதாரணம்னா நிச்சயிச்சு சொல்றது. இது இதமித்தம் அப்படின்னு ஒரு இது இப்படித்தான். இதமித்தம்னா என்ன அர்த்தம்? இது இப்படித்தான் என்று அறுதியிடுதல் அப்படின்னு, அறுதியிடுதல் அப்படின்னு அத பகவத் விஷயங்கள்ல எல்லாம் என்று அறுதியிட்டார் அப்படின்னு சொல்லுவார். சோ இந்த மாதிரி சப்தங்கள்லாம் நம்ம பழகிக்கணும். வஸ்துதா சம்பிரதாயத்துல முக்கியமான விஷயமே இதெல்லாம் தான். சம்பிரதாய ரீதியா வார்த்தை சொல்ல கத்துக்கணும். அது இன்னும் பெரியவாள்லாம் அடியனை விட ரொம்ப அற்புதமா பேசுவார். அடியனுக்கே கொஞ்சம் ரொம்ப வருஷங்கள் கூர்ஜர பிராந்தத்துல இருந்துட்டதுனால, அடியே இல்லாததுனால 25 வருஷம் இந்த பக்கத்திலேயே இல்லாததுனால அடியன் கொஞ்சம் நடுவுல அடியனும் நிறைய விஷயங்களை தொலைச்சிட்டேன். வஸ்துதா ரொம்ப இங்கேயே இருந்திருந்தா இன்னும் பிரசித்தமா இருந்திருக்கணும், நியாயமா. அது மாதிரி இல்லாம போயிடுச்சு. ஏதோ அதுக்கான ஒரு சில லாபங்கள் கிடைச்சது. ஹிந்தியில பேச முடியறது, குஜராத்தில பேச முடியறது, அந்த மாதிரி ஒரு சௌகரியங்கள் ஏற்பட்டது. அது இந்த இந்த அதனால அப்படி எனக்கு க்ஷமிக்கணும். ஏதாவது சப்தங்கள் சரியா வரல அப்படின்னாக்கா, தமிழ் சப்தங்கள் வரல அப்படின்னா, அதெல்லாம் க்ஷமிச்சுட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். அதுல நியமேன அப்படின்னு சொன்னதுக்கு, நியமேன மதன்வையானாம் அப்படின்னு சொன்னதுக்கு, மோக்ஷ பரியந்தமாக முக்தௌ அபி அப்படின்னு அர்த்தம் பண்ணார். நியமேனன்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் அர்த்தம். ஒரு சமயம் கூட விடாம எங்களுக்கு யாரா மாதா பிதா தனையா விபூதிகி எல்லாம் யாரான்னா, அது நம்மாழ்வார் தான். எதேவ நியமேன மதன்வையானாம் அப்படின்றதாக எந்த ஒரு சரணாரவிந்தம் தான் எங்களுக்கு எல்லா சமயத்திலையும் நம்மாழ்வாருடைய சரணாரவிந்தமே கத்தியோ அப்படின்றதாக, எப்பொழுதும்னு எப்பொழுதுமே கத்தியோ நியமேன அப்படின்றதுக்கு முக்தாவபி சர்வதா, முக்தாவபித்யர்த்தகா சர்வதான்னு ஒரு அர்த்தம் பண்ணர். சர்வதான் சொல்லலைன்னா கூட, சர்வதான்னு சொல்லலைன்னா கூட எப்பவும் தானே அர்த்தம். அது அவர்தான் அடியனுடைய அடியனுக்கு எல்லா விதம் சகல விதமான பந்து அவர்தான் அப்படின்னு சொன்னாலே, அஸ்மத் சகல வித பந்துவாய் அப்படின்னு எழுதுவா பத்திரிகையில. அந்த அஸ்மத் சகலவித பந்துத்துவமே அதுக்கு ஒரு ஒரு நிரூபகமாச்சே. நியமேனன்னு சொல்லணுமான்னா, அது வந்து வஸ்துதா மோக்ஷத்துல கூடன்னு சொல்றதுல முக்கியமான ஹிருதயம். அதனால முக்தாவபித்யர்த்தா சர்வதா முக்தாவபித்யர்த்தகன்னு எழுதுறார்கள் சுவாமி தேசிகனுடைய அந்த அந்த கைவண்ணத்தை பார்க்கணும். நம்ம
சர்வதானம் எழுதிட்டு போயிடலாம் இல்லையோ, அப்படி இல்ல சர்வதானா எப்பொழுதும் அப்படின்னா லோகத்துல இருக்கவளுக்கு புரியாது, சர்வதானா எப்பொழுதும் அவ்வளவுதான் புரிஞ்சுப்பா, ஆல்வேஸ் அப்படின்னு புரிஞ்சுப்பா. ஆல்வேஸ்னா என்ன அர்த்தம், முக்தாவபீத்யர்த்தஹா. அதனால மோக்ஷ பரியந்தமான அத என்ன எங்க சமயம் காரியமே பண்ணாதோ, டைம் எங்க காரியமே பண்ணாதோ அந்த இடம் சர்வதான் ரெட்ல, அந்த தாக்கு வந்து டைம் தான், சர்வத்தான் வந்தா சர்வ பிரகாரமாக அர்த்தம், சர்வதா சர்வதா ரெண்டுத்தையும் சேர்த்து கூட பிரயோகம் பண்றது உண்டு. நியமேன மதன்வயானாம் சர்வதா சர்வதா எல்லா பிரகாரத்திலும் எந்த ஒரு ஸ்தித்தில இருந்தாலும் அடியன் அடியன் என்று நினைக்க தகுந்தவனாக இருக்கிறேன் நம்மாழ்வாருடைய சரணாரவிந்தத்தை, இல்லாமலும் போகலாம் அடியனுக்கு நாளைக்கு ஸ்மரணம் வராமலும் போகலாம். எப்படி பெருமாள் விஷயத்துல அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன், அந்த மாதிரி அப்பொழுதைக்கு சர்வதா அப்படின்னாக்க எந்த ஒரு பிரகாரத்தில் இருந்தாலும், கோமாவில இருந்தா கூட அப்படின்னு இப்போல இருந்தே சொல்ற மாதிரி அந்த சர்வதா சர்வதா ரெண்டுத்தையும் கூட சேர்த்துக்க முடியும். முக்தாவபீத்யர்த்தஹா எத்வா அவதாரண நியமாபியாம், ஒரு எத்வான்னு பட்சம் சொன்னார்னா என்ன அர்த்தம், இன்னொரு அர்த்தம் சொல்ல போறாருன்னு அர்த்தம். எத்வானால என்ன அர்த்தம், அதுவா அப்படின்ற மாதிரி எத்வா அப்படின்றது என்ன, எத்வா அவதாரண நியமாபியாம் ஆச்சாரியஸ்ய சர்வேஸ்வராதபி தத் பிரசாதார்த்தம் அதிசயேன சர்வதா பகுமந்தவியத்துவம் அத்த சூச்சியதே. ரெண்டு அவதாரணம் இருக்கிறதுனால ஒரு விசேஷமான அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்றதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நம்மளுக்கு அவளுக்கு எல்லாம் புரியாத, நம்மளுக்கு எல்லாம் புரியாத விஷயங்கள் அவளுக்கு புரியும். அதனால நம்ம அவ சொல்றது அப்படி எப்படி கிடைக்கும் சுவாமின், எப்படி ரெண்டு அவதாரணத்தினால அந்த அர்த்தம் கிடைச்சிடும் சுவாமின் அப்படின்லாம் கேட்கறது கூட. அவதாரண நியமாபி அவதாரண சப்தம் இருக்குச்சியே, நியம சப்தத்தையும் போட்டதுனால அவதாரண துவயம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா நியமம்ன்ற நியமேனாலும் அதுவும் ஒரு விதமான அவதாரணம், ஆனா அதுக்கு சர்வதான அர்த்தம் பண்ணிட்டேன். அதனால இந்த அவதாரண சப்தத்தினாலையும் நியம சப்தத்தினாலையும் ஆச்சாரியஸ்ய சர்வேஸ்வராதபி, ஆச்சாரியர் ஆச்சாரியர் வந்து சர்வேஸ்வராதபி சர்வேஸ்வரனை காட்டிலும் தத் பிரசாதார்த்தம் அந்த பகவத் பிரசாத லாபார்த்தம் அதிசயேன சர்வதா பகுமந்தவியத்துவம், பெருமாளை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவரை தான் நம்ம பகுமந்தவியத்துவம், அதாவது என்ன பகுமானப்படுத்தணும், அவரை தான் அதிகமாக சன்மானப்படுத்துவேன். அந்த தோகையில சொல்லுவா பாருங்க, அந்த ஹிந்தி கராள்லாம் உபன்யாசங்கள்ல அவளுடைய உபன்யாசங்கள்ல சொல்லுவா, அந்த குருவும் பெருமாளும் ஒன்னாக வந்து சேர்ந்தா யார சேவிக்கணும் முதல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலாக குருவை தான் முதல்ல சேவிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல பதில் சொல்லுவா. எனக்கு அந்த தோகையெல்லாம் மறந்து சொல்றது இல்லை ரொம்ப வருஷம், அது இங்க வந்த உடனே அங்க போயிடுது. எத்வா அவதாரண நியமாபியாம் ஆச்சாரியஸ்ய சர்வேஸ்வராதபி தத் பிரசாதார்த்தம் அதிசயேன சர்வதா பகுமந்தவியத்துவம் அத்த சூச்சியதே. இந்த ரெண்டு அவதாரணங்களா, ரெண்டு அவதாரண நியம சப்தங்களால சூச்சியதே ஈஸ்வர கிருபா ஹியநாதிரபி ஆச்சாரிய கிருபாம் அபேக்ஷதே லீலாரிதாச்சரிதாச்ச. ஈஸ்வர கிருப்பையானது அனாதியா இருந்தாலும் கூட ஆச்சாரிய கிருபாம் அபேக்ஷதே, ஆச்சாரிய கிருப்பையை அது அபேட்சிக்கிறது, அது அனாதி காலமாக பகவத் கிருப்பையானது நம்ம மேல இருந்துட்டேதான் இருக்கு. ஐயோ இந்த ஜந்து வந்து சேராதா நம்ம கிட்ட அப்படின்னு ஒவ்வொரு ஜந்து ஒவ்வொரு சேத்தனன் விஷயத்திலையும் இருக்கு. ஆனா ஆச்சாரிய கிருப்பைன்றது நடுவுல வருது, ஆனா கூட அனாதியா இருந்தா கூட ஈஸ்வர கிருப்பை அது ஒரு ஆச்சாரிய கிருப்பையை அபேட்சிக்கிறது. அதற்கு அது மட்டும் இல்லாம பகவத் லீலா ரச சககாரி சகசரிதாச்ச, பகவத் லீலையே பகவானுடைய லீலைகளை அது அதுவும் அபேட்சிக்கிறது, ரெண்டு விஷயத்த அபேட்சிக்கிறது. ஈஸ்வர கிருப்பையானது அனாதியா இருந்தாலும் கூட ஆச்சாரிய கிருப்பையை அபேட்சிக்கிறது, லீலா ரசத்துக்கு அது சககாரியாவும் இருக்கு. சகசரிதாச்ச லீலா ரச சகசரித ஆச்சாரிய கிருபாத்து தன் நிகிரகம் அப்படி அது பாருங்க, இதுக்கு அதுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை ரொம்ப அற்புதமா காமிக்கிறார். ஆச்சாரிய கிருப்பைக்கும் பகவத் கிருப்பைக்கும் என்ன வித்தியாசம், ஆச்சாரிய கிருபாத்து தன் நிகிரகம் அப்படி சமயத்தி, ஆச்சாரிய கிருப்பை பகவன் நிகிரகத்தையும் போக்கும், அனுகிரகைக ரசாச்ச அனுகிரகத்தையே உண்டு பண்ணுமே தவிர நிகிரகத்தை உண்டு பண்ணாது, பகவன் நிகிரகத்தையே சாந்தி பண்ணக்கூடியது ஆச்சாரிய கிருப்பை. ஈஸ்வரஸ்ய கொச்சித்து அதோ நிமிஷாப்பி வர்த்ததே, ஈஸ்வரனுக்கு எப்போவாது இவன் தப்பு பண்ணான்னா கொஞ்சம் கீழே தள்ளி விட்டுள்ளான்ற ஒரு எண்ணம் இருக்கு. அசாதுகார ஈத்திருத்துவம் செ, நம்மளுக்கு வேண்டாதத நம்மளுக்கு
ஒரு ஒரு தண்டனையாக வேண்டா அசாது கர்ம காரை திருத்தம் அசாது கர்ம காரயதி தம் யமதோ நினீஷதீன்றதாக உபனிஷத்தானது யாரு அவன் வந்து கீழே இழுக்கணும்னு நினைக்கிறானோ அவனை அசாது கர்ம காரயதி அசாது கர்மாவை தானே பண்ணி வைக்கிறான் என்று அசாது கர்ம காரை திருத்தம் இருக்கு அவருக்கு அசாது காரை திருத்தம்னா அசாது கர்ம காரை திருத்தம்னு அர்த்தம் ஏன்னா கிரந்தாந்திரங்கள்ல பாஷ்யக்காரர் அசாது கர்ம காரை திருத்தம் அப்படின்னு சாதிக்கிறார் அதனால நம்ம அதை அப்படியே புரிஞ்சுக்கணும் ஏன்னா வேதார்த்த சங்கிரகத்துல அசாது கர்ம காரை திருத்தம் பாஷ்யத்துல அசாது கர்ம காரை திருத்தம் இங்க அசாது காரை திருத்தம்னா அசாது கர்ம காரை திருத்தம்னே அர்த்தம் ஆனா ஆச்சாரியர் வந்து சர்வத்திர உன்னினி செய்வ சசாத்வேவ காரயதி அப்படின்னு ஆச்சாரிய கிருப்ப வந்து எப்படின்னா ஆச்சாரியர் எப்படிறா வசத்தினா பாருங்க அங்க இருக்கிற தோஹே கூட இங்க வியாக்கியானம் கிடைக்கிறது பாருங்க கூடவே ஆச்சாரியரும் கோவிந்தரும் ஒன்னா இருந்தா கோவிந்தனுக்கு முதல்ல பிரணாமமா ஆச்சாரியருக்கு பிரணாமமானா ஆச்சாரியருக்கு தான்னு சொன்னார் அவ்வளவுதான் அவர் சொல்றாரு காரணங்கள்லாம் சுவாமி தேசிகன் தான் சாதிக்கிறார் இங்க ஈஸ்வரஸ்ய கொச்சித் அதோனி நீஷாபி வர்த்ததே ஈஸ்வரன் அதோனி நீஷதி எம் அதோனி நீஷதி அசாது எம் 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 அதோனி நீஷதி தம் அசாது கர்ம காரயதி அசாது கர்ம காரயதி முதல்ல இருக்கு தம் எம் அதோ நினீஷதி யாரை கீழே இழுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ கீழே தள்ளணும்னு ஆசைப்படுறானோ அதாவது அடுத்த அடுத்த யோனிகள்ல நம்ம நல்ல ஒரு யோனியில பிறந்தவாளை கூட அசாது கர்ம காரணம் பண்ணி வச்சு அவனை கீழே இழுக்கிறான் அப்படி அசாது கர்மம் எம் அதோ நினீஷதீன்றதாக ஆச்சாரியஸ்ய தூ ஆச்சாரியனோவெனில் அந்த தூன்றதுக்கு ஓவெனில் அப்படின்னு அர்த்தம் ஆச்சாரியஸ்ய தூ அதை காட்டிலும் வியாவிருத்தமான ஸ்வரூபம் அதாவது ஈஸ்வரனை காட்டிலும் பின்னமான ஸ்வரூபம் ஆச்சாரியர் அவரது வந்து சர்வத்திர உன்னினி செய்வ அங்க வந்து மந்திரம் என்ன சொல்றது எம் உன்னினி சாது கர்ம காரயதி தம் சாது கர்ம காரயதி எம் உன்னினீஷதி அப்படின்றதாக பெருமாளுக்கு வந்து அதோனினீஷையும் உன்னினீஷையும் ரெண்டும் இருக்கு ஆனா இங்க சர்வத்திர உன்னினி செய்வ அப்படின்னா உன்னினீஷை மட்டும்தான் அதோனினீஷையே கிடையாது சசாத்வேவ காரயதி ஆச்சாரியன் நல்ல காரியங்களில் மட்டும்தான் நம்மளை நியோஜயதி காரயதி நியோஜயதி அது நம்மளை ஈடுபடுத்துறார் ஆச்சினோதிஹி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே இதி ஸ்மரணாத் அநேகமாக எல்லா ஆச்சாரியாலுமே இப்ப ஏழிருக்கிற எல்லா ஆச்சாரியால் அடியன் கவனிச்சுட்டு இருக்கேன் வந்து அடியனை தவிர அடியன் எல்லாரையும் கவனிக்கிற வழக்கம் அதுதான் ஒரு தௌஷ்டியம் இல்லையா அது வந்து சுபாவ பிராப்தம் பிரகிருதி சம்பந்தம் எல்லா ஆச்சாரியாலும் பாருங்க இந்த இந்த ஸ்லோகத்தை அவ புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்றதாக சிரமப்பட்டு அவளுடைய சாரீரிக்க சிரமத்தெல்லாம் பார்க்காம அவ வந்து ஆச்சினோத்திகி சாஸ்திரார்த்தான் சாஸ்திரார்த்தங்களை ஸ்வயம் அவ வந்து பரிகிரகம் ஒன்னுன்னா ஒன்னுன்னா அத என்னென்னலாம் அனுஷ்டானம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறா அத ஆச்சாரிய ஸ்தாபயத்திப்பி அந்த விஷயங்கள் எல்லாம் பொறுக்கி அங்கங்க சாஸ்திரங்கள்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் தேடி 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 அலசி அத தன்னுடைய ஆச்சாரத்தில் கொண்டு வருகிறார்கள் ஸ்வயம் ஆச்சாரத்தை தானே அதை வந்து ஆச்சாரிய ஸ்தாபயத்தினா பொதுவாக எல்லாருக்கும் அதை சொல்றா பவுண்டரிபுரம் சுவாமி எழுந்திருந்த போதும் சரி இப்ப இருக்கிற பவுண்டரிபுரம் சுவாமி சரி அவளுக்கு அவ உபதேசம் பண்ணச்ச நித்தியம் சந்தியாவந்தனம் பண்ணுங்கோ அப்படின்றத முதல் உபதேசமா கை கால் அலம்பிண்டு தான் இங்க வரணும் அப்படின்ற விஷயங்கள் அதெல்லாம் அங்க போர்டுல போட்டு அங்கங்க அங்கங்க எழுதி வச்சிருப்பாரு பவுண்டரிபுர சுவாமி ஒரு அது ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறையா அந்த காலத்துல எல்லாருக்கும் பிடிச்சு போய் ஆஹா இப்படின்னா இருக்கணும் இப்படி ஆச்சாரியால்னா எப்பவும் எப்பவும் சதுபதேசங்கள் மட்டும்தான் அந்த மாதிரி பொதுவாக ஆச்சாரிய ஸ்தாபயத்தப்பி அது மட்டும் இல்லாம தான் முதல்ல ஆச்சரணம் பண்ணி காமிக்கணும் அப்பா அடிக்கடி சாதிப்பார் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினார்னா திருக்குறள்ல இருந்த எல்லா விஷயத்தையும் தான் ஆச்சரணம் பண்ணி காமிச்சாருன்னு அப்பா வந்து திருவள்ளுவரை பத்தி ஒரு 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 ஏதோ போட்டிக்கு எழுதி அனுப்பிச்சார் அடியன் அவர் எதுக்குடா திருவள்ளுவர் இவ்வளவு விசேஷம் அப்படின்னா அவர் பண்ண சொன்னதெல்லாம் தானும் பண்ணி காமிச்சார் அப்படின்னு எழுது சொல்றா அப்படி அப்படின்னா அவனுக்கு நிறைய நிறைய மார்க் வரும் அப்படின்னார் அதே மாதிரியாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தது ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் இது இதை நீ சொல்லு அப்படின்னு வஸ்துதா அது சொன்னதுக்கு தமிழ் பண்டிட்டுலாம் கூட சந்தோஷப்படும் அதனால ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே அதனால்தான் ஆச்சாரியர் என்று சொல்லப்படுகிறார் என்று ஸ்மரணாத்து ச சாத்வேவ காரயதின்றதாக தெரியுது நல்ல விஷயத்துல மட்டும்தான் அவர் ஈடுபடுத்துகிறார்
ஈடுபடுத்துவதற்கு முன்பு தான் தன்னை சரிபார்த்து கொள்ளுகிறார். தான் தான் தன்னுடைய கடமைகளில் இருந்து வழுவாமல் இருக்கிறோமா என்று தான் தன்னை சரிபார்த்து கொண்டு மற்ற பாகவதர்களுக்கும் அவ்வாறே அனுஷ்டிப்பிக்கிறார் என்று ஸ்மரணம் ஸ்மிருதி இருக்கிறதுனாலே பகவதா தைத்யாதிஷு விபரீதோபதேசோப்பியஸ்தி. பகவான் வந்து தைத்தியாதிகளுக்கு விருத்தமா உபதேசம் பண்ணிடுவார். இந்த பிரம்மா கூட என்ன பண்றாருன்னா கண்ணாடியை கொண்டு வா, தேவதைகளும் அசுரர்களும் ரெண்டு பேரும் போறா பிரம்ம உபதேசம் பண்ணிக்கணும், பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு போறா. அப்பா அப்படியே வா சரி வாங்கோ அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட்டு உட்கார வச்சுட்டு கண்ணாடியை கையில கொடுத்துடுறாரு எல்லாருக்கும். அந்த கண்ணாடியை பாருங்கோன்றார். கண்ணாடியை அதுக்கு முன்ன பார்த்ததில்லை போல இருக்கு லோகத்துல ஜனங்கள். அது வந்து ரெண்டு கண்ணாடியும் கொடுத்த உடனே, ரெண்டு பேருக்கும் கண்ணாடி கொடுத்த உடனே தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் எல்லாம் கண்ணாடியை பாருங்கோன்னுட்டார். அதுல என்ன உருவம் தெரியறதோ அதுதான் பிரம்மம்னு உபாசனை பண்ணுங்கோ அப்படின்னுட்டார். அதையே பிரம்மமா உபாசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா உடனே அசுராள். ஏன்னா அவளுக்கு முக்கியமா வந்து தேவதைகளை ஜெயம், தேவதைகளுக்கு மேல அவ விஜயம் பிராப்தி ஆகணும், விஜயத்தை பிராப்தி பண்ணும், அதாவது என்ன ஜெயிக்கணும். அதுக்காக என்ன பண்ணா போய் அவசர அவசரமா உட்காந்து உபாசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா தேவதைகளுக்கு விசுவாசம் இல்லை, வேறதோ தப்பா சொல்றாரு போல இருக்கு அப்படின்னுட்டு, இல்ல இல்ல அடி நாங்க யதார்த்தமா வந்திருக்கோம் அப்படின்னு உடனே தேவதைகளுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை பண்ணி, பிரம்ம உபதேசத்தை பண்ணி அனுப்புற. சோ இவா வந்து பகவத் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பகவான் வந்து தைத்தியாதிகளுக்கு அந்த க்ஷீரம சமுத்திர மந்தனத்துல சமயத்துல கூட விஷத்தை வந்து அது அமிர்தத்தை வந்து கொடுக்காம ஏமாத்திட்டார் மோகினி அவதாரம் எடுத்துட்டு. அந்த மாதிரியாக மோகினி அவதாரத்துல அவர் தெய்வ தைத்தியால ஏமாத்தினார். விபரீத உபதேசோப்பி அஸ்தி, விபரீதமான உபதேசங்கள் எல்லாம் பண்ணிருக்கார். ஆஸ்தியத்து சர்வத்திர யதார்த்தவாதித்வமேவ. இந்த ஆச்சாரியர் இருக்காரே, அவர் துஷ்டனா இருக்கட்டும் நல்லவனா இருக்கட்டும், நம்ம கிட்ட வந்தான்னா திருந்துவானோன்ற எண்ணத்தினால பரசமர்ப்பணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான், பரசமர்ப்பணம் பண்ணி வச்சா அவனுக்கு உடம்பு சரியாயிடும், அப்படியெல்லாம் யோசனை பண்ணி அஸ்யத்து சர்வத்திர, சர்வத்திரன்னா என்ன அர்த்தம், அவன் துஷ்டனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் தேவஸ்வபாவமா தெய்வீ சம்பத்தியோட இருந்தாலும் ஆசுரி சம்பத்தியோட இருந்தாலும்னு அர்த்தம். அந்த ஆசுரி சம்பத்தோ தெய்வீ சம்பத்தோ இருந்தாலும் கூட அந்த ஸ்ரீ வைஷ்ணவனே, ஸ்ரீ வைஷ்ணவ குலத்துல பிறந்தவனே, யதார்த்தவாதியாக இருந்து நல்லதே நடக்கணும்பா உனக்குன்னு சொல்லி என்ன அனுகிரகம் பண்றார், விபரீத உபதேசம் பண்ணுவதில்லை. வைஷமியம் அனுசா, அதனால இதெல்லாம் இதெல்லாம் தான் ஆச்சாரியருக்கும் பெருமாள் இருக்கிற வைஷமியம். இந்த மாதிரி நிறைய இருக்கும், நீங்களே தேடி தேடி பார்த்து நிறைய வைஷமியங்களை புரிஞ்சுக்க வேண்டியது. வைஷமியம்னா வித்தியாசம் அர்த்தம். அந்த விஷம சப்தத்தை இருக்கே, விஷமசிய பாவா விஷமம், ரொம்ப விஷமம் பண்றான் அந்த அந்த விஷமம்னா என்ன அர்த்தம், அது வேற ஏதோ குறும்புன்ற அர்த்தத்துல நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். வைஷமியம்னா வித்தியாசம் வித்தியாசம் என்ன, இவனுக்கு அவனுக்கு என்ன தாரதமியம், தரதம பாவம், தாரதமியம், அதெல்லாம் விதவிதமான சப்தங்களை உபயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். என்ன தாரதமியம் என்ன, ரெண்டு பேருக்கும் தாரதமியம்னா என்ன அர்த்தம், வைஷமியம்னு அர்த்தம். தாரதமியம்னா வைஷமியம்னாலும் ஒண்ணுதான். தரதம பாவம், இது 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 கொஞ்சம் இத கம்பேரிட்டிவ்லி அது சூப்பர்லேட்டிவ்லி அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள். மதன்வய சப்தேன ஸ்வான்விதாக புருஷாக கிரகியந்தே, மதன்வய சப்தேன மதன்வயானாம்னு இருக்கு ஸ்லோகத்துல. சர்வம் எதேவ நியமேன, அந்த எதேவன்ற ஏவகாரத்துக்கும் நியமேனன்ற சப்தத்துக்கும் அர்த்தம் பார்த்தோம். எதேவன் ஏவகாரத்தினால அதையேன்னு சொல்லச்ச பெருமாளை காட்டிலும் ஆச்சாரியர் வசத்தின்றது தெரியறதுனால அதனுடைய வைஷமியத்துக்கு காரணம் ஆச்சாரியர் ஏன் வசத்தின்றதுக்கான காரணங்களையும் பார்த்தோம். மதன்பய சப்தத்தினால ஸ்வான்விதா புருஷா கிரகியம் தே, தன்னை ஆசிரியத்த புருஷர்கள் கிரகிக்கப்படுகிறார்கள். இங்கு அதாவது என்ன, விவக்ஷிதம் அப்படின்னு அர்த்தம். மதன்பய சப்தேன ஸ்வான்விதாக புருஷாக கிரகியந்தே, கிரகியந்தேனா என்ன அர்த்தம், விவக்ஷிதாக அர்த்தம், தன்னை சேர்ந்தவர்கள் எல்லோரும். வித்யா ஜன்மனாவா ஸ்வவம்சியானாம் பூர்வேஷாம் உத்தரேஷாம் சேத்தியர்த்தா, சர்வம் எதேவ நியமேன மதன்பயானாம், மதன்பயத்துல என்னுடைய சம்பந்தப்பட்டவா முன்ன இருக்கிறவா பின்னாடி இருக்கிறவா எல்லாரும், வித்யா ஜன்மனாவா ஸ்வவம்சியானாம் பூர்வேஷாம் உத்தரேஷாம் ச, வித்யா பிரயுக்தமான மதன், அதாவது ஆச்சாரியால் மூலமாக வித்யா சம்பந்தத்தினால ஏற்பட்ட சம்பந்தம், வித்தியினால ஏற்பட்ட சம்பந்தம், அதாவது உபதேசம் பண்ணதுனால, ஜன்மனா அவருடைய வம்சம், அதாவது என்ன அடுத்தடுத்த ஜெனரேஷன்ஸ், அந்த அர்த்தத்திலையும் வித்யா பிரயுக்தமான சம்பந்தம் இருந்தாலும் சரி, ஜன்ம பிரயுக்தமான சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அதனாலதான் இன்னைக்கு மதன்பய சப்தத்தினால
பாஷைக்காரர் ஆசிரியச்சவா எல்லாருக்கும் மோட்சம். ஏன்னா அவருக்கு அவருக்கும் நம்மளுக்கும் வித்யா சம்பந்தம் தானே இருக்கு. அதனால வித்யையா ஜன்மனாவா ஸ்வ வம்சானாம் பூர்வேஷாம் உத்தரேஷாம் சேத்யர்த்தா ஸ்வ பூர்வேஷாம் அப்படி ஞான வைராக்கியாதேர் ஹேதுதயா ஆத்தியசேதி விசேஷனம். ஸ்வ பூர்வேஷாம் அப்படி ஞான வைராக்கியாதேர் ஹேதுதயா, தனக்கு முன்ன இருந்தவாளுக்கும் அதே மாதிரி ஞான வைராக்கியா வைராக்கியாதிகளுக்கு ஹேத்துவா இருந்ததுனால ஆத்தியஸ்யன குலபதேஹேன்னு சாதிச்சார். ஏன்னா இப்போ நம்ம இப்ப இருக்கிற வம்சியால் இருக்கட்டும், இதுக்கு முன்ன இருந்தவாளுக்கும் அவர் தானே ஞானத்துக்கும் வைராக்கியத்திற்கும் காரணமாக இருந்தார். நாசமுனிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கும் அதுக்கும் முன்னையிலேருந்து. ஏன்னா அதாவது நாச நகான்றதுனால நாசமுனி சம்பிரதாய அங்கிருந்தே ஆரம்பிக்கிறார். சோ பூர்வேஷாம் அப்படி ஞான வைராக்கியாதேர் ஹேத்துதயா ஆத்திய சேதி விஷயம் நகா நாதமுனி சம்பிரதாய பாஜாம் அஸ்மாக்கம், நாதமுனிகளுடைய சம்பிரதாயத்தில் வருகின்ற நமக்கு என்று. நம்ம இன்னைக்கு நாதமுனி சம்பிரதாயம்ன்றோம், அப்புறம் பாஷ்யக்கார ராமானுஜ சம்பிரதாயம்ன்றோம், அப்புறம் சுவாமி தேசிக சம்பிரதாயம்னு சொல்றோம். இந்த சப்தங்கள் எல்லாம் மாத்தின் இருக்கோமே தவிர சுவாமி தேசிக சம்பிரதாயம் நாதமுனி சம்பிரதாயம் இல்லைன்னு ஆயிடுவான். அதுக்காக அதனால நாதமுனி சம்பிரதாயம் அப்படின்னு நாதோபக்யம் பிரவிற்த்தம் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிற நாத முனி சம்பிரதாய பாஜாம் அஸ்மாக்கம் கோத்ர ரிஷிவத் அசௌத்தி அபிப்பிராயேன அபிப்பிராயேன அபிப்பிராயேனு ஆயிடுத்து. அதுல புஸ்தகத்துல அந்த நான் கொடுத்துருக்கிற இதுல மேட்டர்ல அபிப்பிராயேனர். ஒரு நிமிஷம், அபிப்பிராயேன கையில எல்லாரும் வச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அபிப்பிராயேன குலபதி தோக்தி, குலபத்தின்னு எதுக்குதான் சொன்னார்னா கோத்திர ரிஷி வத்து, எப்படியான கோத்திர ரிஷி எல்லாம் நம்ம சொல்றோமே அந்த மாதிரி அசௌ இத்தி அபிப்பிராயம் கோத்திர ரிஷிவத் அசௌ இத்தி அபிப்பிராயன குலபதி தோக்தி. எப்படியானா ஒரு ஒரு கோத்திரத்துக்கு ரிஷி இருக்காளே அந்த ரிஷி பிரவர்த்தக்காள் அதுக்கு. பரத்வாஜ கோத்திரம் அப்படின்னா பரத்வாஜ ரிஷி பிரவர்த்தகரதுக்கு அந்த 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 வம்சத்துக்கு. அப்படியாக இங்க நாதமுனி தான் பிரவர்த்தகர் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்து. அதனால குலபதி தோக்தி, சாரி நம்மாழ்வார் தான் குலபதி. அதனால நம்மாழ்வார் வந்து ரிஷி, அதனால நம்மாழ்வார் ரிஷின்னுட்டு அங்க திருஷ்டம்னு சாதிக்கிறார் பாருங்க. ஏன்னா இந்த சடகோப சூரி இருக்காரே அவரால் பார்க்கப்பட்ட சம்ஹிதை அப்படின்னு திவ்ய பிரபந்தத்தை பத்தி சாதிக்கிற, அதாவது திருவாய்மொழியை பத்தி சாதிக்கச்ச அந்த நம்மாழ்வாரான மகர்ஷினால் பார்க்கப்பட்ட, அதாவது மந்திரங்கள் எல்லாம் அவ மந்திர திரஷ்டாரகான்னு சொல்றோம். மந்திரத்தெல்லாம் அவள்லாம் எழுதல, பூர்வபூர்வ ரிஷி பிரவர்த்தித்தமான அதற்கு முன்னியும் அதே மாதிரி ரிஷி இருந்தார்னு ஒரு அதெல்லாம் ஒரு பொசிஷன் போஸ்ட் மாதிரி சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரியாக வசிஷ்டர்னா வசிஷ்டர் ரிஷி அந்த மந்திரத்துக்குன்னா அதற்கு மின் கல்பத்திலையும் வசிஷ்டர் தான் ரிஷி. பூர்வ பூர்வ கல்பத்துல இருந்த அதே ரிஷிகளையும் பெருமாள் நாமரூபாணி நாமரூபஞ்ச பூதானாம் கிருத்தியானாஞ்ச பிரபஞ்சனம் வேதசப்தேபியேவ ஆதவு தேவாதீனாம் சகாரசா, தேவர்கள் முதல் கொண்டு ரிஷிகள் எல்லாருக்கும் அதற்கு முன் இருந்த அதே சுரூபத்தை கொடுத்தார். அதையும் வேத வேத மந்திரங்களை வச்சுண்டே பார்த்து கொடுத்துருக்கார் அப்படின்னு ஒரு ஒரு கல்பத்திலையும் பெருமாள் அதே மாதிரி ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா உபதிஷதி, ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா ஒவ்வொரு மகர்ஷிகளையும் சிருஷ்டிக்கிறார், தேவதைகளையும் சிருஷ்டிக்கிறார்னுட்டு நாம சாஸ்திரங்கள்ல பார்க்கும். கோத்திர ரிஷி அந்த மாதிரி கோத்திர ரிஷிகள்லாம் எப்படியோ அந்த மாதிரியாக குலபதேஹே வகுலாபிராமம்னு குலபதித்துவம் நம்ம சடகோபருக்கு நம்மாழ்வாருக்கு சொல்லியிருக்கு. அந்த குலபதித்துவமானது ரிஷிகள் மாதிரி எப்படி பிரவர்த்தக்காளோ ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பிரவர்த்தக்காளான ரிஷிகள் இருக்காளோ அந்த மாதிரியாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நாதமுனிகள் தான் மகரிஷி. அவரால் பார்க்கப்பட்ட சம்ஹிதை ஈஸ்வரஸ்து பரமாச்சாரியோபி சர்வேஷாம் சாதாரணஹா, ஈஸ்வரன் வந்து பரமாச்சாரியர் என முக்கியமான முதல் கமப்பியாத்தியம் குரும் வந்தேன்னு அப்படியே அதுதான் இன்னைக்கு மங்கள ஸ்லோகத்திலேயே சொன்னேன். கமப்பியாத்தியம் குரும் வந்தே இன்னைக்கு முதல்ல ஆரம்பத்துல ஸ்லோகங்களை சொல்லச்சேன். கமப்பியாத்தியம் குரும் ஆத்திய குரு, அதனால பரமாச்சாரியோபி சர்வேஷாம் சாதாரணஹா, இவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அயம் து அஸ்மத் அசாதாரணஹா, இவர் வந்து என்னடா நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு அசாதாரணர். அவர் வந்து அப்படி கிடையாது, அவர் லோக மொத்தத்துக்கும் அவர் சிருஷ்டி, தான் சிருஷ்டி பண்ண எல்லாருக்கும் தான் தான் அவர் தான் பரமாச்சாரியர்.
என்றும் ஆனால் இவரோ நம் சம்பிரதாயத்திற்கு அசாதாரணஹா இதி பாவஹா யோக ரூடி பிரதர்சிதாபியாம் ரக்ஷகத்துவ சேஷித்வாபியாம் வா பதித்வோக்திஹி. ரக்ஷகத்துவமும் சேஷித்துவமும் எதனாலன்னா பத்தினா எப்படி இருக்கணும் மொத்தம்னா ரக்ஷகத்துவமும் சேஷித்துவமும் இருக்கணும் அவங்கிட்ட. அப்படி இருந்தா பதித்துவம். ஏன்னா இதுதான் யோகரூடமா, இந்த சப்தம் வந்து யோகரூடம். ஏன்னா பாத்தீதி பதிஹி அப்படின்னு பாத்தினா ரக்ஷத்தின்னு அர்த்தம். அப்புறம் சேஷித்துவம் இருக்கணும், சுவாமித்துவம் இருக்கணும். சுவாமித்துவம் இருக்குன்னா மற்றவாள்லாம் தாசபூத்தாள்னு அர்த்தம் இல்லையா. அந்த கிரகஸ்வாமித்வம் இருக்கணும், கிரகஸ்வாமியம் இருக்கணும் இல்லையா. அவரை தானே கிரகபதிகின்னு சொல்றோம். அதே மாதிரி குலபதினா அவர் ரட்சிக்கிற சாமர்த்தியமும் இருக்கணும், அதே சமயத்துல அவருக்கு சேஷித்துவம், நம்மளுக்கு மேல அவர் சேஷியாகவும் இருக்கணும், நம்மளாம் அவருக்கு சேஷபூத்தாள்னு இருக்கணும். அந்த சேஷித்துவமும் ரக்ஷகத்துவமும் யோக ரூடத்தினால தெரியறது. பதி சப்தம் வந்து பாத்தீதி பதிஹி அப்படின்னு யௌகிகமான விற்பத்தி. அப்புறம் வந்து பதி சப்தத்துக்கே சுவாமின்னு அர்த்தம். அது வந்து ரூடமா பிரசித்தம், லோகத்துல பிரசித்தமா இருக்கிறதுனால ரூடம். ரூடம்னா பிரசித்தம்னே அர்த்தம். அந்த யௌகிகம்னா அந்த பதங்களை பதத்தினுடைய வியுற்பத்தி மூலமா வருது யௌகிகமான அர்த்தம். பிரஹதி பிரம்மயதி இதி தஸ்மாத் உச்சதே பரம் பிரம்ம அப்படின்னு. ஏன்னா இது மாதிரி சொன்னாக்க நிறைய பேர் அங்கங்க ரக்ஷகத்துவம் இருக்குவா, எல்லாரும் ராஜாக்கள்லாம் பத்தி அப்படின்னு சொல்லலாமான்னா ஆச்சாரியாளுக்கு அது வந்து ரூடமாக இந்த இடத்துல இருக்குன்னு அதையும் காமிக்கிறதுக்காக ரூடமா இருந்தா அது என்ன அர்த்தம் கொடுக்கறதுன்னா சேஷித்துவத்தை கொடுக்கறது. அதாவது அவர் நம்மளுக்கு சேஷி, அவர் அதுக்கப்புறம் நம்மளுக்கு பரமாத்மா சேஷித்துவமும் இருக்கு, பரமாத்மா நிரூபித்த சேஷத்துவமும் இருக்கு, பரமாத்மாவும் நம்மளுக்கு சேஷி சர்வசேஷி ஸ்ரீய பத்தின்னு. ஆனா இந்த பத்தின்ற சப்தத்தினால கிடைக்கிற அர்த்தமானது என்ன, சேஷித்துவமும் கிடைக்கிறதுனால ரெண்டுமே இங்க யோக ரூடமாக இந்த பதித்துவமா பதி சப்தமானது சொல்லப்பட்டிருக்கு. ரக்ஷகத்துவ சேஷித்வாபியாம் ரக்ஷகத்துவம் சேஷித்துவம்னு ரெண்டு அர்த்தம், ஒன்னு யோகத்தினால ஒன்னு ரூடத்தினால கிடைக்கிறது அப்படிப்பட்ட பதித்துவம்னு அர்த்தம். இதெல்லாம் என்னன்னா சாஸ்திரியமா போறார். சில விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பங்கஜ சப்தம் இருக்கு. பங்கஜ சப்தம் வந்து பங்கே ஜாயத்தை தி பங்கஜம், கமலம்ன்ற லோட்டஸுக்கு பங்கஜம்னு பேர். ஏனால் சேற்றில் நுழைப்பதால் அப்படின்னு பங்கே ஜாயத்தை தி பங்கஜா அப்படின்னு சொல்றோம். ஆனா அது எப்படின்னா யௌகிகமா இருந்தா கூட பங்கத்துல உண்டாற அல்லி முதலிய புஷ்பங்களுக்கு எல்லாம் அந்த பேர் உண்டானா கிடையாது. அதனால என்ன பண்றோம்னா ரூடத்தையும் சேர்க்கிறோம். பிரசித்தி பிராச்சுரியம்னு சொல்லுவோம். பிரச்சுரமாக பிரசித்தி எங்கடா இருக்குன்னா அது லோட்டஸ்ல மட்டும்தான் பங்கஜ சப்தம் பிரசித்தமா நம்ம யூஸ் பண்றதுனால யோக ரூடம் அந்த சப்தம். அதே மாதிரி பிரம்ம சப்தமும் யோக ரூடம், அதே மாதிரி பதி சப்தமும் யோக ரூடம்னு தாத்பரியம். அதெல்லாம் ரொம்ப அவ வந்து சுவாமி தேசிகன் எவ்வளவு விஷயத்த மனசுல வச்சுட்டு இருக்காருன்னா இதெல்லாம் அடுத்தடுத்த ஆச்சாரியால் இன்னும் கிளாரிட்டி கொடுத்துருக்கிறதுனால அது பிரம்மபத சக்திவாதான்னு ஒரு கிரந்தம் அதை எடிட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் பப்ளிஷ் ஆகல. அந்த பிரம்மபத சக்திவாதம்ன்றது சக்திவாதம்ன்ற ஒரு கிரந்தம், அது பிரம்ம சப்த விசாரம் இன்னொன்னு அன்னையாரி மகாதேசிகன் எழுதினது, இங்க திருப்புக்குழி சுவாமி எழுதினது, அங்க மேல்கோட்டையில இருந்த ஒரு சுவாமி எழுதினது. இது மூணு பிரம்மபத சக்திவாதம் இருக்கு லோகத்துல, மூணுத்தையும் எடிட் பண்ணி வச்சிருக்கேன், பப்ளிஷ் பண்ணணும். அந்த மாதிரியாக அதுல அங்க வந்து விசார விஷயமே இந்த யோக ரூட யௌகிகமா ரூடமா யோகமா ரூடமா அப்படின்றது தான். பிரம்ம சப்தம் யோகமா ரூடமா அப்படின்னா யோக ரூடம்னு நிர்ணயம் பண்ணிருக்கா. எத்தனையோ காரணங்களை அலசி அலசி மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் அலசி கடைசியில யோக ரூடம்ன்ற நிர்ணயத்துக்கு வரா. அதெல்லாத்தையும் சுவாமி தேசிகன் மனசுல வச்சுட்டு யோக ரூடி பிரதர்சிதாபியாம் ரக்ஷகத்துவ சேஷித்வாபியாம் ஒன்னு யோக ரக்ஷகத்துவம் பாத்தீதி பதிகின்ற விருத்தத்தினால சித்தமாறதுனால யோகம், அவரை வந்து சேஷித்துவம் வந்து ரூடார்த்தத்தினால கிடைக்கிறது அப்படின்னு அதை மனசுல வச்சுட்டு சாதிக்கிறார். அவ்வளவு விஷயங்கள் அதெல்லாம் பின்னாடி பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்து அது அதை மட்டும் எடுத்துட்டோம்னா சப்போஸ் இந்த மூணு கிரந்தத்தையும் வாசிச்சுட்டு இருந்தோம்னா அந்த உபன்யாசமே தனியாயிடும். அது அதுக்குன்னே ஒரு தனியா ஒரு பத்து பத்து உபன்யாசம் அதுக்கு பண்ணி ஆகணும், அப்பதான் அது முடியும் அந்த விஷயம். அது பெரிய அதனால இங்க ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். வகுலாபிராமம் ஸ்ரீமத் இத்யுபாபியாம் வேஷதா ஸ்வபாவத்த சௌமியத்துவம் சௌமியத்துவ மங்களத்துவே விவக்ஷிதே. புஸ்தகத்தை கையில வச்சுட்டு இருந்தாதான் அதெல்லாம் புரியும். வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் வகுளாபிராமம் ஆத்யசின குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ரெண்டு சப்தம் இருக்கு. வகுளாபிராமம் இது ரெண்டும் எதுக்கடா விசேஷம்னா பின்னாடி வரப்போற அங்கிரியுகலம்
நம்மாழ்வாருடைய இந்த ஸ்லோகத்துல நம்மாழ்வாரையே சொல்லல, நம்மாழ்வாருடைய சரணாரவிந்தத்தை தான் சொல்லியிருக்கு. அதனால அந்த அது அதுதான் குலதனம், அதுதான் குலபதி. என்ன குலபதி இல்ல, குலபதியினுடைய சரணா குலபதி நம்மாழ்வார், குலபதியினுடைய சரணாரவிந்தம் அங்கிரி யுகலம் அப்படின்னு. வகுளாபிராமம் அது எப்படிதான் இருக்குன்னா, வகுல புஷ்பத்தினால அர்ச்சனை பண்ணிருக்கிறதுனால ரொம்ப இன்னும் ஏற்கனவே அத்தியந்த சோபிதமா இருக்கக்கூடிய திருவடி. நம்ம எவ்வளவுதான் ரொம்ப அழகா இருந்தாலும் ஆச்சாரியாளுடைய திருவடிக்கு ஈடாக நம்ம ஆகவே முடியாது. அப்படியே அடிக்கடி சொல்ற விஷயம், சில ஆச்சாரியாளுடைய திருவடியை பார்த்தோம்னா ஆஹா, நம்மளுக்கு என்ன ஒரு நம்ம முகத்துக்கு இருக்கிற பொலிவு, முகத்துல இருக்கிற தேஜஸை காட்டிலும் அதிகமா ஆச்சாரியாருடைய திருவடியில இருக்கு பத்தியா அப்படின்னு நினைக்க தோணும். ஏன்னா நம்ம முகத்துக்கே இந்த அழகு வரல, அவளுடைய சரணாரவிந்தத்துக்கு இவ்வளவு அழகு இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஆச்சாரியாளுடைய சரணாரவிந்தம் அவ்வளவு விசேஷம் நம்மளுக்கு. அது வகுளாபிராமம் ஸ்ரீமத்துன்ற ரெண்டு விசேஷணங்களால வேஷதா ஸ்வபாவத சௌமியத்துவ மங்களத்துவே விவக்ஷிதே. சாதாரணமாகவே ஸ்ரீமத், ஆனா வகுளத்தினால இன்னும் அபிராமமா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் வேஷமும் வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயேனச்ச அப்படின்னு வகார பஞ்சகம் சொல்லுவா. அந்த மாதிரி வித்ய வேணும், என்ன வித்யா வபுஷா சரீரமும் நல்லா இருக்கணும், வித்யா வபுஷா வாச்சா வாக்கு நல்லா இருக்கணும், வித்யா வபுஷா வாச்சா வினயத்தினால என்ன வினயம் இருக்கணும் இல்லையா, அது இல்லைன்னா எதுவுமே சொல்லிக்காது. வித்யா வினய சம்பன்னே பிராமணே அப்படின்னு சொல்ற பாருங்க, வித்யா வினயம் அவ்வளவு முக்கியமா சொல்றாரு. வஸ்திரேன வஸ்திரம் நல்லா இருக்கணும். சோ வஸ்திரேன வபுஷா வாச்சா வித்யா வினயன்னு சாதாரணமா லோகத்திலேயே சொல்ற உக்தி. சோ இந்த அஞ்சு நன்னா வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு உக்தி உண்டு இல்லையா. அந்த மாதிரி இது ஏற்கனவே சுசோபிதமான ஸ்ரீமத். ஸ்ரீமத்னா என்ன அர்த்தம், ஸ்ரீமத்னா அத்தியதிகமான ஸ்ரீ சோபையை உடையது அப்படின்னு அர்த்தம். இன்னும் வகுளத்தினால இன்னும் விசேஷமா இருக்கு. அத சொல்றார் வேஷதா ஸ்வபாவத ஸ்ரீமத்ன்றதுனால ஸ்வபாவதா வகுளாபிராமம்ன்ற அந்த வகுள புஷ்பத்தை அவ அர்ச்சனை பண்ணி சரணாரவிந்தத்துல சமர்ப்பிச்சிருக்கிறதுனாலே இன்னும் அழகா இருக்குன்னு. வேஷதா ஸ்வபாவத சௌமியத்துவம் மங்களத்துவம், வேஷதா சௌமியத்துவம் அண்ட் மங்களத்துவம், ஸ்வபாவதா சௌமியத்துவம் அண்ட் மங்களத்துவம். மங்களத்துவம் நாம மங்கள காரித்துவம், நம்மளுக்கு எல்லாம் நல்லதையே உண்டு பண்ணக்கூடிய அந்த சரணாரவிந்தம். பரதத்துவ நிர்ணய விவக்ஷிதே, இது ரெண்டும் தான் விவக்ஷிதம். இந்த இரண்டும் உபாபியாம் வேஷதா ஸ்வபாவத சௌமியத்துவ மங்களத்துவே விவக்ஷிதம். இந்த வேஷதா ஸ்வபாவதன்றது வந்து ஒண்ணு வகுளாபிராம சப்தத்தினால வேஷதா, அதுதானே அது அந்த அது ஒரு ஒரு டெக்கரேஷன். அந்த டெக்கரேஷன்னா இந்த இடத்துல வேஷதான்னு சாதிக்கிறதா வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஸ்ரீமத்துன்னு சொல்றதுனால சுவாவத்தினாலேயே ஸ்ரீமதா, ஒரு வஸ்து ஸ்ரீமதா இருக்குன்னா அது சுவாவத்திலேயே இருக்கும். அது எத்யத் விபூதிமத் சர்வம் ஸ்ரீமத்து ஊர்ஜிதமேவா தத்ததேவ அவகச்சத்துவம் நம்ம தேஜோம்ச சம்பவம்னு சாதிக்கிறார் பாரு. அந்த மாதிரியாக பெருமாளுடைய தேஜஸினுடைய அம்சம் தானே நம்மாழ்வார். அதனால அதுல ஸ்ரீமத்துவம் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸ்ரீமத்துவம் சகஜ சித்தம், அதான் ஸ்வபாவதா ச சௌமியத்துவம் மங்களத்துவம். சௌமியமா இருக்கிறது மங்களமா இருக்கிறது, லோகத்துல மங்களகரமா இருக்கிற வஸ்துக்களுக்கு சௌமியத்துவம் இருக்கு, அல்மோஸ்ட் இருக்கு. என்ன உதாரணமா மஞ்சள், மஞ்சள் சௌமியமாவும் இருக்கு மங்களமாவும் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி சௌமியமாகவும் எதை எடுத்திருந்தாலும் அது மங்களகரமான வஸ்துக்கள் எல்லாம் சௌமியமாகவும் மங்களமாகவுமாவே இருக்கு. என்ன மங்களத்துவே விவக்ஷிதே மங்களானாம் ச மங்களம் என அப்படின்னு சொல்றோம் நம்ம. தாயார் விஷயத்திலையும் அதே விஷயத்துல மங்களானாம் ச மங்களம்னு சொல்றோம். மங்களங்களுக்கெல்லாம் மங்களத்தை உண்டாக்குபவளே அவ்வளவுதான். அது மஞ்சள்லாம் எதுக்குடா மங்களமாகுதுன்னு, தாயாருடைய கிருப்பையினால தாயாருடைய விசேஷ கிருப்பையினால மஞ்சள்லாம் நம்மளுக்கு சௌமங்கல்யத்தை கொடுக்கறதா இருக்கிறது அப்படின்னு. பரதத்துவ நிர்ணய ஹேத்துனாம் தத் பிரபந்தானாம் ஸ்திர பரிமளத்துவ சூச்சனார்த்தம் ததாதன சாத்விக ஜனோபயுக்தைஹி சபரியார்த்த வகுல குசுமைஹி அபிராமம். வா இன்னமா எழுதுறாரு பாருங்க, இன்னமா எழுதுறாரு. பரதத்துவ நிர்ணய ஹேத்துனாம் தத்வபந்தானாம், பரதத்துவ நிர்ணயத்தை பண்ணி வைக்கக்கூடிய சாமர்த்தியமுடைய பரதத்துவ நிர்ணயத்துக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய அவருடைய பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் இருக்கிறதே தத் பிரபந்தானாம் ஸ்திர பரிமளத்துவ சூச்சனார்த்தம், அது ஸ்திரமான பரிமளத்தோட இருக்கு என்று சூச்சிப்பிக்கதற்காக சூச்சிப்பிப்பதற்காக என்று காண்பிப்பதற்காக ஸ்திர பரிமளத்துவம்
காண்பிப்பதற்காக ததாதன சாத்விக ஜனோபயுக்தைஹி அப்பொழுதிருந்த சாத்விக ஜனங்களால் உபயோகிக்கப்பட்ட சபரியார்த்த கைங்கரியார்த்த அதாவது பூஜார்த்த சபரியான பூஜை திருவாராதனம் சபரியார்த்த வகுல குசுமைஹி அதற்கான வகுல புஷ்பங்களால் அபிராமம் மிகவும் சிறப்பாக விளங்குகின்றது அந்த திருவடி அப்படின்னு வகுலாபிராமம் அபிராமம் அபிரமய தீதி அபிராமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்த ஆஹா இந்த புஷ்பம் பூத்ததே இந்த திருவடிக்கு தானோ அப்படின்னு நினைக்கலாம் நினைக்கலாம் போல இருக்கு அது இல்லைன்னா எப்படி அவர் வகுல பூஷணராவே எப்பவும் வகுல புஷ்பத்தையே ஆசைப்படுறவராக எப்படி இருந்திருப்பார் ஆஹா இது அவருக்காக ஏற்பட்டது என்ன என்ன நேர்த்தியான புஷ்பம் அது அது வந்து திருடமான புஷ்பம் அது சின்னதா இருக்கும் ரொம்ப அத்தியந்த வாசனையோட இருக்கும் அந்த வாசனை எங்கடா என்ன அது வந்து அவருடைய கிரந்தங்கள்லயும் அந்த ஸ்திர பரிமளத்துவம் இருக்கு தத் பிரபந்தானாமப்பி ஸ்திர பரிமளத்துவ சூச்சனார்த்தம் என இந்த ததாத்தன சாத்விக ஜன உபயுக்தைஹி சபரியார்த்த வகுல குசுமையில் அபிராமம் இன்னைக்கு நம்ம திவ்ய பிரபந்தங்களை சேவிச்சோன்னா விசேஷத்த திருவாய்மொழியை சேவிச்சோன்னா நம்மளுக்கு அதுக்கு தனியாவே அது நிகம பரிமளம் அப்படின்னு சுவாமி தேசிகன் கிரந்தம் எழுதுறதா சொல்றா எழுதினதா சொல்லிட்டு இருக்கா இல்லையா அந்த கிரந்தம் கிடைக்காம போயிடுத்துன்னு நிகம பரிமளம் நிகம பரிமளம் தே பாதுகே நிர்விஷம் தீ அந்த பாதுகையை பார்த்து சாதிக்கிற பாதுகை சடகோபன் இல்லையா நிகம பரிமளம் நிர்விஷம் தீ நிகம பரிமளத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன்னு சாதிக்கிறார் அந்த பரிமளம் அது அந்த அவருடைய சரணாரவிந்த் எவ்வளவு சூக்மா இங்கேயும் சாதிக்கிறார் பாருங்க அங்கேயும் பாதுகா சசத்திலையும் ஞாபகம் வருது ஒன் அவர்ல அவ்வளவு விஷயங்கள் ஞாபகம் வருது எண்ணற்ற விஷயங்கள் ஒன் ஆஃப்டர் அனதர் ஒரு தாட்டாவது ஒரு முக்கியமான தாட் இருந்தா தானே ஒரு ஸ்லோகம் எழுத முடியும் ஒரு தாட் முக்கியமான ஒரு தாட் வரணும் எவ்வளவு வந்திருக்கு ஆயிரம் ஸ்லோகங்கள் ஒரே ராத்திரி அதுலயும் ஒரே யாமத்துல அதுலயும் இந்த விஷயத்தையும் சொல்றார் அங்கேயும் என்ன நிகம பரிமளம் தே பாதுகே நிர்விசந்தி அழகான ஸ்லோகங்கள் தத் பிரபந்தானாம் ஸ்திர பரிமளத்துவ சூச்சனார்த்தம் ததாத்தன சாத்விக ஜன உபயுக்தைஹி அப்ப அவள்லாம் அர்ச்சனை பண்ணது ததாத்தன சாத்விக ஜன உபயுக்தைஹி அப்ப யார் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தாலோ அவளுக்கு அந்த ஆனா சாத்விக ஜன அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ சேஞ்சஸ் சம்பிரதாயத்துல பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அது வந்து அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைத்தம்ன்ற ஒரு சித்தாந்தத்தினுடைய பிராச்சீனமாக இருந்த சித்தாந்தத்தினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அது நிறைய சேஞ்சஸ் சம்பிரதாயத்துல அன்னைக்கு இருந்த சாத்விகாள் எப்படி இருந்தாலும் அவள் அப்படியே சாத்விகாள் அப்படின்ற சப்தத்தினால சொல்றதுனுடைய காரணம் அதுக்கப்புறம் ஸ்ரீ அது அடியனா நினைக்கிறது அது வந்து இத தத்துவமா எடுத்துக்காதீங்க ஏன்னா சில விஷயங்கள் அடியனுடைய மைண்டுக்கு தோன்ற விஷயமா இருக்கலாம் அது சித்தாந்த விருத்தமா கூட இருந்துள்ளாமோன்னு சமயத்துல இருக்காது இருந்தாலும் அது வந்து சித்தாந்த விருத்தமான அம்சமா இருந்துன்னா அதை தியாகம் பண்ணிடணும் என்ன அடியன் என்ன அபிப்பிராயப்படுறேன்னு அப்பெல்லாம் வந்து ஸ்ரீ வைஷ்ணவால்னா இப்ப இருக்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம் அது ததாத்தன சாத்விக ஜன உபயுக்தைஹி அப்படின்னு சாதிக்கிறதுல அது விவக்ஷிதமா இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் ததாத்தன சாதாரணமாவே ததாத்தன சாத்விக ஜன உபயுக்தைஹி அவளும் ஊர்த புன்றாதிகள் தாரணம் பண்ணிட்டு தான் இருந்தாள்ன்றதுல சந்தேகம் இல்லை ஆனா நம்ம இட்டுக்கிற மாதிரி இன்னைக்கு இட்டு இருந்தாளா இதே மாதிரிதான் சிக வச்சுட்டு இருந்தாளா இதே மாதிரிதான் அவ 12 தினமும் நிட்டு இருந்தாளா நம்மள மாதிரியே அனுஷ்டானாதிகள் பண்ணிட்டு இருந்தாளான்னு கேட்டா நம்மளுக்கு தெரியாது அதனால ததாத்தன அவளும் வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிருக்கா நம்மாழ்வார்க்கு அதனால ததாத்தன சாத்விக ஜன உபயுக்தைஹி சபரியார்த்தவ குல குசுமைஹி அபிராமம் அபிராமம்னா மிக அழகாக இருக்கக்கூடிய திருவடி வைஷ்ணவத்துவ சாம்ராஜ்ய சின்னைஹி ஸ்ரீமத் சுவாசிதானாம் தாதிருஷ சம்பத் பிரதான யோக்கியம் செ வைஷ்ணவாள் தன்னை ஆசிரிச்சவாள் இருக்காளே அவ வைஷ்ணவத்துவ சாம்ராஜ்ய சின்னைஹி தன்னிடத்துல இருக்கிற வைஷ்ணவத்துவ சாம்ராஜ்ய பூதமான சின்னங்கள் இருக்கே அந்த சின்னங்களால் ஸ்ரீமத்து அதனால அது ரொம்ப ஸ்ரீமத்தா இருக்குன்னு அர்த்தம் என்ன சுவாசித்தானாம் தாதிருஷ சம்பத் பிரதான யோக்கியம் தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு அதே ஸ்ரீமத் ஸ்ரீமத்வத்தை கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையது அந்த சரணரவிந்தம் வைஷ்ணவத்வராஜ் சாம்ராஜ்ய சின்னைஹி அப்படின்னு சொன்னதுனால அதுலயும் சங்க சக்கராதிகள் அவருடைய திருவடியில சங்க சக்கராதிகள் பெருமாளுக்கு இருக்கிறதாக எங்க ஸ்லோகத்துல யாதவ உபதேசத்துல சாதிக்கிறார் ததாங்
ஸ்லோகம் டக்குன்னு ஞாபகம் இல்லை. யாதவாபுதயத்துல பெருமாள் பெருமாள் எழுந்து நடக்கிறார் மெதுவா, அப்பதான் நடை பழகச்சேன். பூமியில வந்து சங்க சக்கராதி சின்னங்கள்லாம் அர்ப்பிச்சு இது எந்ததான்னு சொல்ற மாதிரியாக இருந்ததுன்னு சாதிக்கிற டக்குன்னு ஸ்லோகம் ஞாபகம் வரல, எனக்கு சொல்லிடுவேன் இன்னமோ டக்குன்னு விஸ்மிருதி. ஸ்ரீமதி சுவாசிதானாம் தாதிருஷ சத் சம்பிரதான யோக்கியம் ச, அந்த தாதிருஷ சம்பத் சாரி சம்பத் பிரதான யோக்கியம் ச, அந்த சம்பத்தியை தான் மட்டும் வச்சுக்கலாம மத்தவாளுக்கு கொடுக்கறது சாமர்த்தியம், அதுதான் அந்த ஸ்ரீமத்ன்ற சப்தத்துக்கு அர்த்தமாக சாதிக்கிறார். ஸ்ரீமத்தா இருந்தா என்ன ஸ்ரீமத் காம்பீரியம், நம்ம இப்ப எல்லாம் ஏன்னா அவனுக்கு ரொம்ப ஸ்ரீமத் காம்பீரியம் பா அப்படின்றா. என்னடா ஸ்ரீமத் காம்பீரியம்ன, நடக்கச்சே வரதன் மாதிரி நடப்பா இந்த ஊர்ல எல்லாரும் இல்லையா, வரதன் நடக்கிறது வரதன் நடக்கிறத நடக்கிறத சேவிக்கிறதுனால அவளும் நடக்கச்சு கொஞ்சம் கம்பீரமா நடப்பா, அத வந்து எல்லாம் புரிஞ்சுக்க தெரியாதவாள் ஸ்ரீமத் கம்பீரி ஸ்ரீமத் காம்பீரியம் அப்படின்னு விடுவா. ஏன்ன அவ பாவம் எப்படி நடக்கிறான் பா ஸ்ரீமத் காம்பீரியம் அப்படின்னு சொல்லக்கூடாது யாரையும், ஆனா சொல்லிடுவா. ஏன்னா மத்தவாளுக்கு அந்த காம்பீரியமானது இல்லைன்றதா அவளா புரிஞ்சுக்கிறா போல இருக்கு. ஸ்ரீமத் சுவாசிதானாம் தாதிருஷ சம்பத் பிரதான யோக்கியம் ச, சத்து நாகவர ஸ்ரீமான் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் இதுவத்து பகவத் சேவா சேவோத்ய தத்துவம் வா ஸ்ரீமத்துவம். ரொம்ப அழகா, ஆஹா என்ன அழகான அர்த்தம் பாருங்க. ஸ்ரீமத்துவம்னா என்னடான்னா பகவத் சேவைக்கு பிரயத்தனப்படுவதே ஸ்ரீமத்துவம் பாருங்க. ஸ்ரீமத் காம்பீரிய சப்தத்துக்கு அர்த்தத்தை அவரே சாதிக்கிறார் பாருங்க. ஸ்ரீமத் காம்பீரியம்னா என்னன்னா பகவத் கைங்கரியத்துல ஒரு ரதி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆஹா நான் பகவானுடைய கிங்கர நோக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலே அவனுடைய நடை வித்தியாசமா தான் இருக்கும். ராஜா சாதாரண ஒரு ஆபீசருக்கு பிஏவா இருக்கிறவனே ஓஹோன்னு நடக்கிறான், அல்ல அவனுடைய சர்வெண்ட் அவனுடைய பியூனே வித்தியாசமா நடக்கிறான். அப்படி இருக்கச்ச பெருமாளுக்கு கைங்கரியவரானா இருக்கவன் எப்படி இருந்துப்பான், அதெல்லாம் ஸ்ரீரங்கத்திலயும் பார்க்கலாம் காஞ்சிபுரத்துல திவ்யதேசங்கள்ல எல்லாம் பார்க்கலாம். ஆனா பண்ண 12 திருமண சாத்திண்டு அற்புதமான வேஷ்டியை உடுத்திண்டு அப்படி கடுக்கனை நல்லா சங்க சக்கரத்தை சாத்திண்டு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் போறான்னாக்கா எப்படிதான் இருக்கு, எப்படிதான் இருக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இப்படிதானே இருக்கணும் லோகத்துல, என்ன இது லோகத்துல எல்லாம் மாறி போயிட்டோமே, எதோ போட்டுக்கிறோம் என்னென்னமோ ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், தேவையா நம்மளுக்கு நம்ம ஸ்வரூப பிராப்தமா நம்ம ஸ்வரூபத்துக்கு இதுதானே வசதி அப்படின்னு நினைக்கிற மாதிரியான நம்ம மனசுக்கு வர அளவுக்கு அவளுடைய அந்த சோபையானது ஸ்ரீமத்துவமானது இருக்கிறது. அது ஏன்னாக்க பெருமாளுடைய கைங்கரியம் பண்ணணும்னா எப்படி போகணும் கோவிலுக்கு, அந்தரிக்ஷகத்தை ஸ்ரீமான் பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு வரான் விபீஷணன், அங்க ஸ்ரீமான் சப்தத்தை பிரயோகம் பண்றார். அந்தரிக்ஷகத்தா எல்லாத்தையும் விட்டுட்டான், பந்து வர்க்கங்களெல்லாம் விட்டான், அண்ணாவை விட்டான், ஆம்பளை விட்டான், பசங்களை விட்டான், விபீஷணன் எல்லாரையும் விட்டுட்டு வரான். அந்தரிக்ஷகதா அப்படின்னு சொல்லச்சியே அவனுக்கு வேற இடம் இல்லைன்னு தெரியுது, கீழையும் இல்லை மேலையும் இல்லை, இன்னும் மேல போக முடியாது பகவத் கிருப்பை இன்னும் கிடைக்கல, கீழே இடம் இல்லை. ஏன்னா ராவணன் பிடிச்சு ராவணனுடைய இடம் அது, அதனால வந்து இந்த பக்கத்துல இறங்கி நிக்கலாமாடானா இந்த இடத்துல இது இது மொத்தம் சாம்ராஜ்யம் மொத்தம் ராமருடைய சாம்ராஜ்யம், இங்கே இங்கேயும் இறங்க முடியாது. சோ அதனால அந்தரிக்ஷகத்தகான்ற இடத்துல ஸ்ரீமான் சப்தத்தை சொல்றாரு பாருங்க. என்னடா ஸ்ரீனா பகவத் கைங்கரியம்ன்ற ஒரு ஸ்ரீ, சரணாகதி பண்ணணும் என்ற ஒரு எண்ணமே ஒரு ஸ்ரீ அப்படின்றதா, யாருக்கு பகவத் பகவத் சரணாரவிந்தத்துல சரணாகதி பண்ணலையோ அவனுக்கு கைங்கரியத்திலையும் அன்வயம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கும் சமாஷண ஆகாதியோ கிரந்தங்கள் சேவிக்காதையோ மேல்கோட்டையில உள்ள போய் அது பாஷ்யகார் காலத்துல இருந்து இன்னைக்கு வரையில் வர ஒரு அற்புதமான விஷயம் அந்த ஊர்ல. காலக்ஷேபம் கிரந்த சதுஷ்டயம் காலக்ஷேபம் ஆயிருக்கணும், அவ அந்த கிரந்தங்கள் காலக்ஷேபம் ஆகலைன்னா உள்ள போய் எந்த ஒரு விதமான கைங்கரியமும் பண்ண முடியாது. அதுக்காகவே புஸ்தகம் பிரிச்சு யாருன்னடா புஸ்தகம் பிரிச்சேன்னு கேட்பா இப்பெல்லாம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு அவள் இடத்துல உட்காந்து ஒரு ஆச்சாரிய இடத்துல உட்காந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் எவ்வளவு வருஷமோ அத்தனை வருஷம் வாசிட்டு தான் வருவா. அதுக்கப்புறம் தான் அவ தலைய பண்ற உள்ளு கூட போக, அதாவது மடப்பள்ளிக்குள்ள போனோம்னா கூட அவ காலக்ஷேபம் பண்ணிருக்கணும் அப்படின்னு இன்னைக்கும் வச்சுட்டு இருக்கான். அற்புதமான விஷயம் சில சில இடங்கள்ல சிலதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அதை மற்ற இடங்கள்லயும் அன்வயப்படுத்தி காமிக்கணும். சத்துநாகவர ஸ்ரீமான் அதே மாதிரியா அந்த கஜேந்திரன் சத்துநாகவர ஸ்ரீமான்றார் முதல்ல பிடிச்சுட்டு இருக்கு, முதல்ல பிடிச்சுட்டு இருக்கிற ஒரு கஷ்டமான ஸ்திதியில இருக்கச்ச நாகவர ஸ்ரீமான்றார் பார். என்னதுன்னா பகவத் சேவோத்ய தத்துவம், பகவத் சேவைக்காக அது புஷ்பத்தை கொண்டு வரதுக்காக அந்த பொய்கைக்கு போச்சு அதுல மாட்டின் இருக்கு, அதனால பகவத் சேவோத்ய தத்துவம் இருக்கு இல்லையா அதனால ஸ்ரீமத்துவம் அப்படின்னு அதையே ஸ்ரீமத்துவமா அது அந்த ஸ்ரீமத்துவம் இங்கேயும் சரணா இந்த நம்மாழ்வாருடைய இதுக்கும் இருக்கு. அதனால பகவத் சேவோத்ய தத்துவம் அதனால பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக நடக்கிற திருவடி அதனால ஸ்ரீமத்துவம். தத்து உக்த பிரகார நிரதிசய போக்யத்துவ
நிரபாய சரண்யத்வாபியாம் பிரசித்தம். உக்த பிரகார நிரதிசய போக்யத்வம் அது வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, போக்கியமா இருக்கு. உக்த பிரகார பூர்வோக்த பிரகாரேன ஏன்னா அதுவும் வகுல பூஷண வகுல வகுல புஷ்பங்கள் எல்லாம் சமர்ப்பிச்சிருக்கிறதுனால போக்கியமாகவும் நிரபாய சரண்யத்துவம் அப்பா ரக்ஷகத்துவம் பதி சப்த சூச்சிதமானது பூர்வோக்தன்ற சப்தத்தினால அததான் சொல்றார். நிரபாய சரண்யத்வாபியாம் பிரசித்தம் தத்து அப்படின்னாக்க தத்து ஸ்ரீமத்வம். அந்த ஸ்ரீமத்வமானது எதனால பிரசித்தம்னா ஸ்ரீமத்தின் திடீர்னு சொல்லிட்டாக்க ஸ்ரீமத்வம் எதனாலடா பிரசித்தம்னா அந்த நிரபாய சரண்யத்துவம் அது பத்தி சப்தத்தினால சித்திக்கிறது இல்லையா. அப்புறம் உக்த பிரகார நிரதிசய போக்யத்துவம் வகுல பூஷணத்தினான வகுல வகுல வகுலாபிராமமா இருக்கிறதுனால அந்த சரணாரவிந்தம் நிரதிசய போக்யமா இருக்குன்னு அந்த ரெண்டும் விவக்ஷித்து அங்கிரியுகலம் உபமாந்திர ராஹித்யேன அந்யோன்ய சதசம் ஆஹாஹா தேவதாத்வந்தவச்ச அவிபக்தோத்தேசியம் அங்கிரியுகலம்னர். அங்கிரியுகலம்னு எதுக்குடா யுகலம்னு சொன்னார்னா அதுக்கு இங்க காரணம் சாதிக்கிறார். ஒன்னோட ஒண்ணு உபமை சொல்லக்கூடிய அளவிற்கு வேற உபமாந்திரமே சொல்ல முடியாது. இந்த இந்த சரணாரவிந்தத்துக்கு அந்த சரணாரவிந்தம் உபமை, இந்த சரணாரவிந்தத்துக்கு இன்னொரு அந்த மற்ற சரணாரவிந்தம் உபமை என்று இரண்டே சரணாரவிந்தங்கள் ஒன்றுக்கொன்று ஒப்புமை சொல்லலாம் படியாக உள்ளதான அந்த திருவடிகள் உள்ளவைகளான அந்த திருவடிகள் உபமாந்திர ராஹித்யேன அந்யோன்ய சதிருஷம். உபமானாந்திரம் வேற ஒரு உபமை சொல்ல முடியாது. அதனால உபமா அது அந்யோன்ய சதிருஷம் தான் வேற. தேவதா துவந்தவ வச்ச அவிபக்த உத்தேசியம் தேவதா துவந்தம் எப்படி நம்மளுக்கு அவிபக்தமான உத்தேசியமோ அப்படி அதன தம்பதி தெய்வத்தம் நகா ரெண்டு பேரும் தானே நம்மளுக்கு மிதுனம் உத்தேசியம் மிதுனமேவ உத்தேசியம்னு சொல்ற மாதிரியாக தேவதா துவந்தவத்து அந்த லக்ஷ்மி ஸ்ரீ யுக்தனான பெருமாள் நம்மளுக்கு எப்படி உத்தேசியமோ அந்த மாதிரி மிதுனம் உத்தேசியமோ அந்த மாதிரியாக இந்த சரணாரவிந்த துவயமும் உத்தேசியம் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறதுக்காக அங்கிரி யுகலம் அப்படின்னு சாதிச்சார். பிரணமாமி பக்தி பிரகர்ஷ பூர்வகம் பிரஹ்விபாவேன பஜாமி இத்தியர்த்தா பக்தி பிரகர்ஷ பூர்வகம் பக்தியினுடைய ஆதிக்கம் பிரகர்ஷகிட்டுல அத்தியதிகமான பக்தி இவ்வளவுன்னு சொல்ல முடியாது. பக்தி பிரகர்ஷ பூர்வகம் பிரஹ்விபாவேன பஜாமி இத்தியர்த்தா பிரஹ்விபாவகன்னா விளைஞ்சு கொடுக்கறது. பிரஹ்விபாவகன்றதுல ஹ்வி எழுதினாலே அதுவே ரொம்ப வளைஞ்சு கொடுக்குற மாதிரியே தான் இருக்கும். ஹா ஹா எழுதுறதும் வா எழுதுறதும் அதுக்குள்ள ஹாவை எழுதி அதுக்குள்ள வாவை எழுதுறது எவ்வளவு பிரஹ்விபாவம் இருக்கு பாருங்க. அந்த அது அந்த சப்தத்திலேயே அந்த அமைஞ்சிருக்கு. பிரஹ்விபாவேன பஜாமி தியர்த்தா பிரஹ்விபாவா ஞாபகம் வச்சுக்கணும். சப்தத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்குன்ட்டு சொன்னேன். இதெல்லாம் என் பிரஹ்விபாவனா அதுலயே ஹாவும் வாவும் அப்படியா எவ்வளவு அடக்கமா இருக்கு பத்தியா அப்படின்னு சொல்ல தோணும். ஹாவுக்கு உள்ள வா இருக்கு பாரு. பஜாமி தியர்த்தா நித்யானுவர்த்தி விவக்ஷையா வர்த்தமான வியபதேசா இது வந்து பிரணமாமின்னு சொன்னாரே அது பிரணமம் பிரணாமம் பண்ணேன்னு தானே சொல்லணும் அப்படின்னா இல்லல்ல அது நித்தியம் அனுவர்த்திக்கணும். அது ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுறது இல்லை. அதனால எதேவ நியமேன மதன்வையானாம்னு சொன்னதுனால எப்பவும் நித்திய அனுவர்த்தி விவக்ஷையா இது வந்து நித்தியம் அனுவர்த்திக்கிறது அடி எனக்கு என்ற விவக்ஷையினால பிரணமாமின்றதாக யாமுனாச்சாரியர் சாதிச்சார். பிரணமாமி அப்படின்னு வர்த்தமான கால பிரதேசம் உபயோகம் வர்த்தமான அதாவது பிரசன்டென்ஸ் யூசேஜ் அதுக்கு பிரணமாமின்றதுக்கு பக்தி பிரகர்ஷ பூர்வகம் பிரஹ்விபாவேன பஜாமின்னு சொல்லிட்டு நித்தியானுவர்த்தி விவக்ஷையா வர்த்தமான வியபதேசான்னு சாதிக்கும். இதெல்லாம் தான் சூக்மங்கள். இதெல்லாம் வியாக்கியானத்தினுடைய சூக்மங்கள். இந்த மாதிரி வியாக்கியானங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது ஒரு இங்கிலீஷ்ல அற்புதமான கிரந்தம் இருந்ததுன்னா அதுக்கும் ஒரு இது மாதிரி பண்ணோம்னாலாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்படுவா. இப்படிலாம் வியாக்கியானங்கள் உண்டா இப்படிலாம் வியாக்கியானமே தெரியாது நிறைய பேருக்கு. அதெல்லாம் என்ன என்ன அபிப்பிராயத்துல சொன்னார் அப்படின்னு இதெல்லாம் அதனால்தான் இதெல்லாம் ரகசியம்னு வச்சிருக்கா. இது மாதிரி எல்லாம் அவாவா பண்ணி தன்னுடைய சம்பிரதாயங்களை வளர்க்கறதுக்கு உபயோகப்படுத்திட்டுருவான்றதுக்காக தான் இத ரகசிய கிரந்தமா வச்சுட்டு ஏன நித்யானுவர்த்தி விவக்ஷையா வர்த்தமான வியபதேசா மூர்த்னா ந கேவலம் வாங் மாத்திரேன நாப்பி மனசா வெறும் வெறும் வாச்சால வாக்காலையோ மனசனாலேயோ இல்லையா மூர்த்னா சரீரமும் அனுகூலமா இருக்கும். சமஸ்திஷ்க பிரணாம சாத் அஞ்சலிம் மஸ்தகேன்யசேத் பிரணாம சம்புட சாத் ஹிருதயேஞ்சலி அர்ப்பயேத்ன்றதாக பிரமாண வச்சனங்கள்லாம் எடுக்கிறோம். இந்த இடங்கள்லயும் சரி இந்த இடத்துலயும் சரி சச்சரித்திர ரக்ஷையிலையும் சரி பிரணாமம் எப்படி பண்ணணும் அஷ்டாங்க நமஸ்காரம்னா என்ன அப்படின்றதெல்லாம் அங்கங்க சாதிக்கிற ரக்ஷா கிரந்தங்கள்லயும் சாதிக்கிற சமஸ்திஷ்கா ந கேவலம் வாங் மாத்திரேன வெறும் வாச்சா சொல்றது இல்ல மனசா மட்டும் இல்ல நம்ம சரீரத்தாலையும் பண்ணணும்ன்றதுனால மூர்தனான்னு சாதிச்சார்.
சமஸ்திஷ்கா பிரமாண பிரணாமச பிரணாமம்னா என்ன, தலையும் வெறுமை கை கூப்பிட்டு போயிடுறா, எப்படி எப்படி டக்குன்னு ஒரு குனியரா அப்படின்னு தோன்றா, கால கால் பக்கத்துல தொடரா போயிட்டே இருக்கா. அது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கா, காலை நன்னாவே தொட்டுதான் முன்னெல்லாம் அது பிரணாமங்கள் பண்ணுவா. இப்பெல்லாம் தொடர அருகத்தை நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சு ஆச்சாரியால, நம்ம அவ்வளவு சுத்தமா நம்மளால இருக்க முடியறது இல்லை இல்லையா. சமஸ்திஷ்கா பிரணாம சாத் அஞ்சலிம் மஸ்தகேன்ய சேத், அஞ்சலிய வந்து தலையில நம்ம தலையில வச்சுக்கோ, அஞ்சலிம் மஸ்தகேன்ய சேத் பிரணாம சம்புட்டஸ்தியார். பிரணாமஹானா ரெண்டு கையையும் கூப்பி இருக்கணும், ஹிருதயஞ்சலி மற்பயே ஹிருதயத்துல அர்ப்பணம் பண்ணணும். அதுக்கு முதல்ல அஞ்சலியும் மஸ்தகத்துல வச்சுட்டோம், அதுக்கப்புறம் ஹிருதயத்துல. அதுக்குதான் நம்ம எல்லாரும் இப்படி தலையில மேல வச்சுட்டு ஹிருதயத்திலயும் வைக்கிறோம். அது இல்ல பாருங்க, எல்லாம் பிரமாணம் இல்லாம நம்ம ஆச்சாரம் ஆச்சாரியாலாம் ஆச்சாரத்தை உபதேசிக்கல. ஆச்சினோத்தி சாஸ்திரார்த்தான் இந்த மாதிரிதான். இவ பாருங்க, செலக்ட் பண்ணி நம்மளுக்கோசரம் கொடுக்குறா பாருங்க, இவ்வளவு கிரந்தங்கள்ல எழுதி வச்சிருக்கா பாருங்க. இதெல்லாம் வாசிக்காம விட்டா நம்மளுக்கு என்ன என்ன வைஷ்ணவ லட்சணம் சித்திக்கும், சித்திக்காது. அதனாலதான் இதெல்லாம் வாசிச்சே ஆகணும். ஹிருதயஞ்சலி மற்பயே பிரஹ்வாங்க சம்புட்டம் குறியாத், பிரஹ்வாங்கா நன்று வணங்கி கையை கூப்ப வேண்டும். சா பிரஹ்வாங்க நமஸ்கிரியா, அது பிரஹ்வாங்க நமஸ்கிரியின்னு பேரு. ஹிருதயஞ்சலி ஒண்ணு, மஸ்தகே அஞ்சலி ஒண்ணு, இப்படியாக பிரணாமங்கள். இத்யுக்த மஸ்திஷ்க சம்புட்டாதி மாத்திரேன இத்தி பாவா, இத்யுஷ்க மஸ்திஷ்க சம்புட்ட அதாவது மூர்தனான்ற சொல்றாரு. அந்த இடத்துல மூர்தனானா என்ன அர்த்தம், மஸ்திஷ்கத்துல கைய கூப்பிண்டுன்னு அர்த்தம். சம்புட்டம்னா கை கூப்பிண்டு பண்ணணும்னு அர்த்தம். நமஸ்கார பிரகரணேச்ச, நமஸ்கார பிரகரணத்துல தர்மசாஸ்திரங்கள்ல தத்யதா புனரயம் ஜானுபியாம் பாணிபியாம் சிரசாச்ச இத்தியாரபிய இத்தியேவம் நமதி ச சர்வை கரணை நமதி இத்யுக்தம். இப்படி யார் சேவிக்கிறானோ அவன் தான் சேவிக்கிறதா அர்த்தம். தத்யதா புனரயம் ஜானுபியாம் ரெண்டு முட்டி, பாணிபியாம் கைகள், சிரஸ் தலை, இத்தியேவம் நமதி அப்படின்னு ஆரம்பிச்சு அஷ்டாங்கங்களையும் சொல்லி, இத்தியேவம் நமதி ச சர்வைஹ்கரணை நமதி, இப்படி யார் சேவிக்கிறானோ அவன்தான் எல்லா இந்திரியங்களாலையும் நமஸ்காரம் செய்தவனாக ஆகிறான். சஹா சர்வைஹ்கரணை நமதி. இதெல்லாம் யோக சாஸ்திரத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஒருத்தன் சேவிக்கணும், பெருமாள் அடிக்கடி சேவிச்சுருக்கணும். உடம்பு குண்டா போயிடுறது, நடக்க முடியல, அவஸ்தப்படுறோம். ஏன்னா சேவிச்சுட்டு இருந்தா, ஒழுங்கா சேவிச்சுட்டு இருந்தா நடக்குமானா, நடக்காது. சேவிச்சுட்டு இருந்தா இந்த மாதிரிலாம் குண்டெல்லாம் ஆகமா. கரணையர் நமதி தீர்த்தம், நம்மளாம் நம்மளுடைய அனுஷ்டானத்துல சரியா இல்லைன்றத சரீரம் சொல்லி கொடுத்துரும். தாதிர என்ன சேவிக்கச்ச 16 தடவை திருவாராயணத்துக்கு முன்ன 16 தடவை பிரணாமங்களை தெரிவிக்கணும் சொல்றது. நம்ம என்ன ஒரு 4 தடவை பண்ணிட்டு விட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அது வந்து சரீரத்துக்கு அனுகூலமா. அது 16 தடவை சேவிக்கணும். தேவம் நமதி ச சர்வைஹ்கரணை நமதி இத்யுக்தம் தாதுஷ பிரணாமஷ்ட ஏவம் பிரசஸ்யதே, அந்த பிரணாமமானது இப்படியாவது பிரசம்சை பண்ணப்படுகிறது, போற்றப்படுகிறது. சர்வைஹ்கரணை நமஸ்தியன் சமக்ரோ பவதி, சமக்ரோ நமன் ஆப்தகாரி பவதி, பவத்தி ஆப்தகாரி பகவந்தம் ஆப்னோதி இதி. யார் நல்ல எல்லா இந்திரியங்களாலையும் பிரணாமம் பண்ணுகிறானோ அவன்தான் சமக்ரன் பூர்ணனாக ஆகிறான். சமக்ரோ நமன் சமக்ரமாக பிரணாமம் செய்து கொண்டு ஆப்தகாரி பவதி, ஆப்தகாரி ஆப்தகாரி அப்படின்ற சப்தத்துக்கு நல்லதையே செய்பவனாக ஆகிறான். பவதி ஆப்தகாரி பகவ, பெருமாளுக்கு எது எது ரொம்ப முக்கியமோ அந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்றவனாக ஆகிறான். பகவந்தம் ஆப்னோதி, ஆப்தகாரியானவன் பெருமாளை அடைகிறான் என்று வசனங்கள் சொல்லுகின்றன. அயம் ச மூர்த்னா பிரணாம சதுர்விதா, இந்த மூர்த்னா பிரணாமம்ன்றது 4 விதம். எப்படியாவது ஒரு லெவல்ல கொண்டு போய் நிறுத்தணும்னு பாக்குறேன். அயம்ச மூர்த்னா எத்தனை தடவை இழுக்கிறது, வேகமா போயிடலாம், ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு தானே போகணும். அயம்ச மூர்த்னா பிரணாமஹா சதுர்விதஹா, 4 பிரகாரம். தத்ர பஞ்சாங்கஸ்தாவத் ஸ்ரீ வைகானசே புரோக்தஹா, அந்த 5 அங்கங்களாக இத வைகானச ஆகமங்கள்ல சொல்லியிருக்கு. இந்த 4 பிரகாரமான பிரணாமங்கள், அதுல ஒரு பிரகாரம் பஞ்சாங்கஸ்தாவத் ஸ்ரீ வைகானசே புரோக்தஹா, ஸ்ரீ வைகானச ஆகமங்கள்ல 5 அங்கமான இது சொல்லியிருக்கு. அது எதிரானா பாதாங்குலிபியாம் ஜானுபியாம் சிரசாச்ச அவனிம் ஸ்பிருஷேத் பத்தா அஞ்சலிர் நமஸ்குரியாத் ச பஞ்சாங்க உதீரியதே. பாதத்தினுடைய அங்குலி, அதாவது என்ன பாதத்தினுடைய விரல்களால, விரல்கள் என்ன, அப்புறம் ஜானு, ஜானுன்னா முட்டிகள் கீழப்படணும். அது நம்ம சிரசா ச அவனிம் ஸ்பிருஷேத் ஜானுபியாம் ரெண்டு கால்களினுடைய ரெண்டு ஜானு அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டிகள், அப்புறம் பாத அங்குலி, இந்த 4 ஆயிடுத்து சிரஸ் 1.
எல்லாம் சேர்ந்து அவனி ஸ்பர்ஷம் பண்ணச்ச பூமி ஸ்பர்ஷம் இதெல்லாம் அவனி ஸ்பர்ஷம் பண்ணணும் அப்படிதான் நம்ம சேவிக்கிறோம் அது பத்தாஞ்சலிஹி நமஸ்குரியாத் ஏந்து கையை கூப்பிடணும் சஹா பஞ்சாங்க உதீரியசேன்றதா இது பஞ்சாங்கம் ஷடங்கஷ்ட பாதௌ ஹஸ்தௌ பிரசாரியவா இத்தியாதினா உக்தா பாதங்களையும் ஹஸ்தங்களையும் நன்கு பிரசாரணம் பண்ணி கொண்டு அப்படின்னுட்டு சொல்றது ஷடங்கஹான்னு சாதிக்கிறார் அது சாண்டில்ய ஸ்மிருதியில நிதாய தண்டவத் தேகம் பிரசாரிய சரணவு கரவு பத்வா முகுலவத் பானு பிரணாமோ தண்ட சம்ஹிதா தண்டவத் பிரணாமம்னு சொல்றோம் அது தண்டவத் பிரணாமம்னா என்ன அப்படின்னாக்க நிதாய தண்டவத் தேகம் அப்படியே மேலேந்து கீழே சேவிக்கச்சியே தொப்புன்னு வேணும் தண்டவத் தேகம் நிதாய தண்டம் எப்படி போட்டா கீழே விழுமோ அந்த மாதிரி தோப்புன்னு கீழே வேணும் பிரசாரிய சரணவு கரவு கைகளையும் கால்களையும் நன்றாக வெறித்து கொண்டுன்னு அர்த்தம் எப்படி அந்த மாதிரி இப்ப பண்றான்னு பார்க்க பத்வா முகுலவத் பாணி கைய வந்து ரெண்டு கையையும் நன்னா கூப்பிட்டு பிரசாரியன்னா என்ன அர்த்தம்னா நன்கு நீட்டி சேவிக்கிறதுன்ற அர்த்தத்துல நீட்டி சேவிக்கணும் விரிச்சு சேவிக்கணும் நீட்டி சேவிக்கணும் கையையும் நன்னா நீட்டி மின்ன வரையல் என்ன பத்வா அதுல பாதோ ஹஸ்தோ பிரசாரியவான்னு சொன்ன அந்த அதையே விஸ்தாரமா சொல்றார் பத்வா முகுலவத் பாணி ரெண்டு கை கை மொட்டுமா மொட்டு மாதிரி வச்சிருக்கணும் கைகள் ரெண்டுத்தையும் பிரணாமோ தண்ட சம்ஹிதா பாதௌ சிரஸ் ததா ஹஸ்தௌ நிகுஞ்ச முகுலாகிருதி மனோபுத்தி அபிமான இஷ்ட பிரணாமோ அஷ்டாங்க சம்ஹிதா அஷ்டாங்க பிரணாமம் சாஷ்டாங்க பிரணாமம் சொல்றாள் பாதௌ சிரஹா ரெண்டு ரெண்டு கால் தலை ரெண்டு கை நிகுஞ்சிய எல்லாத்தையும் நன்னா மடக்கிண்டு முகுலாகிருதி மொத்தமாவே சரீரம் மொத்தமே ஒரு முகுளம் மாதிரி இருக்கணும் மனோபுத்தி அபிமான இஷ்ட மனசு இருக்கணும் புத்தி அபிமானம் எல்லாத்தையும் சேத்து பிரணாமம் பண்றது அஷ்டாங்க சம்ஹிதான்றதாக நம்ம அது ஷார்ட்டா பண்ற அந்த பிரசாரணம் இல்லாம கையும் காலையும் நன்னா நீட்டிக்காம பண்ற ஒரு பிரணாமம் பாதோ சிரஸ்ததா ஹஸ்தோ நிகுஞ்ச முகுலாகிருதி மனோபுத்தி அபிமான இஷ்ட பிரணாமஹா அஷ்டாங்க சம்ஹிதா மஸ்திஷ்கம் சம்புட்டம் செய்வ பிரஹ்வாங்கம் பிரஹ்வாங்கம் சத்ரயம் புதைஹி கிருதயோகோ அனயோகோ காரியம் அந்யதா விகலம் பவேத் இப்படி பிரணாமங்களை பண்ணாதான் அது சபலமாகும் மஸ்திஷ்கம் சம்புட்டம் செய்வ மஸ்திஷ்கத்தையும் தலையும் கைகளை நல்லா கூப்பிண்டு வணங்கி இது மூணு மூணு ரொம்ப முக்கியம் அதுல அப்படின்றதாக கிருத்தயோர் அனயோ காரியம் இப்படி பண்றவாளுடைய காரியங்கள் கிருத்தயோகோ அனயோகோ காரியம் கிருத்தயோர் அனயோ காரியம்னு இருக்கு திவச்சனத்துல இருக்கு காரியம் அந்யதா விகலம் பவேத் இப்படி பண்ணாதான் அது பிரணாமம் இல்லைன்னா அது விகலம் வேஸ்ட் ஆயிடும்னு அர்த்தம் வெறுமை சேவிக்கிற மாதிரி பாவனை எல்லாம் பண்ணக்கூடாது சேவிக்கணும் சேவிக்கிற மாதிரி பாவனை பண்ணக்கூடாது நிறைய சமயத்துல பாவனையில தான் இந்த லோகம் ஓடின்னு இருக்கு ஸ்ரீ சாத்வதே மனோபுத்தி அபிமானேன சகன்யஸ்ய தராதலே கூர்மவ சதுரஃபாதான் சிரஸ்தத்ரைவ பஞ்சமம் பிரதக்ஷிண பிரதக்ஷிண பிரதக்ஷிணம் ஏதேன தேவம் ரூபேண சர்வதா அஷ்டாங்கேன நமஸ்கிருத்திய உபவிஷ்ய அக்ரதோ விபோஹோ பெருமாள் இப்படியாக சேவிச்சுட்டு பெருமாள் எதிர உட்காந்துக்கணும் அப்படின்றதாக எப்படி மனோபுத்தி அபிமான சக நியஸ்ய தராதலை மனசு புத்தி அபிமானம் இதோட நம்மளுடைய சரீரத்தை கீழே வச்சு பெருமாள் எதிர கூர்மவத்து கூர்மா கூர்மா கூர்மம் எப்படி சதுரஃபாதான் சிரஸ்தத்ரய பஞ்சம் கூர்மம் எப்படி நாலு பாதத்தையும் உள்ள இழுத்துண்டு சிரசையும் அப்படியே வச்சுட்டு ஒரு ஒரு பகுவி பாவத்தோட இருக்குமோ அந்த மாதிரியாக நம்மளுக்கு ரெண்டு கால் ரெண்டு கை அது நாலு பாதம் அதுக்கு நம்மளுக்கு ரெண்டு கை ரெண்டு கால் சிரஸ்தத்ரைவ பஞ்சமம் சிரசையும் பிரதட்சிண சமயத்தேன தேவம் ரூபேன சர்வதா அப்புறம் இது பண்ணிட்டு பிரதட்சிணமும் பண்ணணும் பிரதட்சிண சமயத்தேன தேவம் ரூபேன சர்வதா அஷ்டாங்கேன நமஸ்கிருத்திய பிரதட்சிணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணணும் நல்லா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க எல்லாம் நம்மளுக்கு பெரியவா சொல்லி கொடுத்ததெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் யோசனை பண்ணி தானே சொல்லி கொடுத்துருக்காள் அஷ்டாங்கேன நமஸ்கிருத்திய உபவிஷ்ய அக்ரதோ விபோ அதுக்கப்புறம் பெருமாள் இதுல உட்காந்துண்டு சங்கர்ஷண சம்ஹிதாயம் உட்காந்து மேல தியானம் பண்ணணும்னு அர்த்தம் அது அப்படி பண்ணால்தான் அது பலிக்கும் அப்படி பண்ணா இல்லைன்னா விகலம் பவே சங்கர்ஷண சம்ஹிதாயாம் சுகிருத்த பிரணாம விதவு அப்படின்னு லலாட்டோதர ஜான் வங்கிரி யுகான் யூர்த்வகதௌ கரௌ பூமௌ சந்தாய மனசா வாசுதேவ மனுஸ்மரேத் நாசுதேவம்னு எடுத்து வாசுதேவ மனுஸ்மரேத் சுதர்சன் இருக்கற லலாட்ட உதர ஜானு அங்கிரி லலாட்டம் நெத்தியும் கீழப்படணும் உதரம் நம்மளுடைய வயறு கீழப்படணும் ஜானு ரெண்டு முட்டையும் கால் முட்டையும் கீழப்படணும் அங்கிரி யுகாதி அவரம் கால்கள் ரெண்டும் நுனி அதுவும் படணும்
ரெண்டு கைகள் அதுவும் படணும். பூமௌ சந்தா இவ்வளவையும் பூமியில சேர்த்து பூமியோட படுற மாதிரியாக சேர்த்து மனசா வாசுதேவ மனுஸ்மரன் மனசுனால வாசுதேவனத்தை நினைச்சுண்டு ஈதி கரச்சரணுஷிர பிரபிருதி துவாதசாங்கஷ்ட பிரணாம திரஷ்ட இதுல துவாதசாங்க பிரணாமம் இது பகவதீவ சம்யக் ஞான பிரதாத்ருஷ்வபி பக்தி பிரகர்ஷாத் ஈதிருஷாக பிரணாமாக உபபத்தியந்தே பெருமாளிடத்துல மாதிரியாக சம்யக் ஞான பிரதாத்தாவான ஆச்சாரியர்கள் விஷயத்திலையும் அந்த பக்தியினுடைய ஆதிக்கத்தினால இதிருஷா பிரணாமாக இப்படிப்பட்ட பிரணாமங்கள் உபபத்தியந்தே பொருந்துகின்றன. பெருமாளுக்கு எப்படி இந்த மாதிரி பிரணாமங்கள் பொருந்துமோ அதே மாதிரியாக ஆச்சாரியாளுக்கும் பொருந்தும் அப்படின்றதா திரவிடோபனிஷத் திரஷ்டு அஸ்ய யாதாத்மியம் அத்புதம் சம்யக் ஸ்ருத்தவதாம் நாம சங்கனீய உபப்ளவா நாத்திர சங்கனீயா உபப்ளவா திரவிடோபனிஷத் திரஷ்டாவான நம்ம நம்மாழ்வாருடைய யாதாத்மியம் உத்தமமான அத்தமான யாதாத்மியத்தை இந்த ஸ்லோகத்துல மாதா பிதான்றதாக சாதிச்சார். சம்யக் ஸ்ருத்தவதாம் இதை நன்றாக கேட்ட உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஏற்படக்கூடாது நம்மாழ்வார் விஷயத்தில். ஏன தேவகுஹ்யேஷு சான்யேஷு ஹேதுர் தேவி நிரர்த்தகா தேவகுஹ்யமான விஷயத்தில் பகவான் பகவானோட ரகசியம் பகவத் ரகசியம் உள்ள விஷயங்களில் நிரர்த்தகமாக நாம்பளா அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர் எந்த வர்ணத்தை சேர்ந்தவர் இத்தியாதி நியாய நிரர்த்தகமான விவாதங்கள் பண்ணக்கூடாது இத்தியாதி நியாய திருஷ்டியாச்ச தோஷ்டவியமிக சூரியபிகி. அதனால இங்க அடியன் இந்த எழுதியிருக்க வியாக்கியானத்தை வாசிக்கிறவாளுக்கும் நம்மாழ்வார் விஷயத்துல அது பகவத் 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 ரகசியமான படினால பகவத் ரகசியமான விஷயங்கள்ல இந்த மாதிரி சங்கைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாதிக்கிறார். நேபாளத்துல இருந்து ஒரு ஒரு சிவபிரசாத்னு ஒருத்தர் அவர் அடிக்கடி என்னுடைய ஃபேஸ்புக்ல வந்து முன்னெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பார். நீங்க நம்மாழ்வாரை எப்படி ஆச்சாரியரா ஒத்துண்டீங்கோ அவர் அப்படி ஓக்கலாம் இப்படி ஓக்கலாம் ஆரம்பிப்பார். ரொம்ப மனசு கஷ்டப்படும், நான் இப்படி இருக்காரு இவருக்கு ரகசியத்தை எப்படி சொல்றதுன்னு. கடைசியில இந்த பாஷ்யத்தை எடுத்து இந்த ஸ்லோகங்களை எடுத்து அவருக்கு காமிச்சதுக்கு அப்புறம் அப்புறமும் அந்த மனுஷன் ஒன்றும் சரியாதா தெரியல சரின்ட்டு இருக்கிறத விஷயங்களை சொல்லிட்டு நான் நிரூபணம் பண்ணிட்டு விட்டேன். வேற வழியே இல்லை வாழ் அந்த மாதிரி அவள்லாம் தௌஷ்டியம் பண்றா நிறைய அந்த மாதிரி தௌஷ்டியமான பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை பகவத் ரகசியமான விஷயங்கள்ல அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு எழுத வேண்டிய ஸ்திதி இருந்தது பாருங்க. அது எழுதணும்ன்ற அவசியமே இல்லை இதுல. ஏன்னா நம்மளுக்கு யாருக்கும் இப்ப இப்ப இருக்கிற வாழ்க்கை யாருக்கும் நம்மாழ்வாரிடத்துல அந்த மாதிரி விபத்திபத்தி எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவருக்கு எழுத வேண்டிய ஸ்திதி ஒண்ணு இருந்திருக்கு, அதனால அது மாதிரி எழுதுறாரு. தேவகுஹ்யேஷு ச அந்யேஷு ஹேத்துர் தேவி நிரர்த்தகா அது மாதிரி விஷயங்கள்ல ஹேத்து அன்வேஷன் எப்படி அவர் ஆச்சாரியரானார் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கூடாது. இத்தியாதி நியாய திருஷ்டியாச்ச தோஷ்டவியமே. அதனாலதான் யோக திசையிலே சாட்சாத் கிருத்தராய் நம்மாழ்வார் ஆச்சாரியரானார் அப்படின்னு நாதமணிகள் விஷயத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்படியாக இந்த விஷயத்த நம்ம பூர்த்தி பண்ணோம். அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த கிளாஸ்ல கவனிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.